ஓம் நூற்றவர்பால் நாற்று செய்யும் போற்ற படர் தாரணம் முழங்க பஞ்சவர்க்கு தூது நடந்தானே ஏத்தாத நாவென்ன நாவே நாராயணா என்ன நாவென்ன நாவே. ஓம் ஆன்மீக பெரியோர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தூது என்ற வரிசையிலே பஞ்சவர்க்காக பரந்தாமன் சென்ற தூதை நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். தூதுவினுடைய கொலேட்ரல் பர்பசஸ் என்று சொல்லலாம். பாண்டவர்க்காக பாதி ராஜ்யத்தை கேட்பது தூதின் முக்கிய குறிக்கோளாக இருந்தாலும், விதுரன், அஸ்வத்தாமர், கர்ணன் என்ற மூவரிடமும் சில காரியங்களை செய்து முடிப்பது கிருஷ்ணனுடைய தூதினுடைய கொலாட்ரல் பர்பஸ். அதிலே இதுகால் வரை நாம் விரிவாக விதுரனுடைய ஊரி வில்லை முறித்த நிகழ்ச்சி வரை சிந்தித்தோம். விதுரனுடைய வில்லை, விதுரன் தன்னுடைய வில்லை முறித்து அவைக்களத்திலே இருந்து கோபத்துடன் எழுந்து தன்னுடைய இல் சென்ற பிறகு பீஷ்மர் அந்நிகழ்ச்சியை எப்படி பார்த்தார்? அதற்கு மிகவும் தலைக்கணத்துடன், விதுரன் ஒருவன் தான் இங்கு வில் பிடித்தவன், வில் வித்தை தெரிந்தவன் இருக்கின்றான, எத்தனையோ பேர்கள் இருக்கின்ற அர்ஜுனனிடம் போரிடுவதற்கு பல வில் வீரர்கள் தன்னிடம் இருக்கின்றார்கள், பயப்பட தேவையில்லை என்று கூற பீஷ்மரும் கோபித்துக் கொண்டு எழுந்து சென்று விட்டார். தன்னுடைய விதுரனுடைய வீட்டிற்கு திரும்பிய கிருஷ்ணர் விதுரனுடன் உரையாடிய நிகழ்ச்சியுடன் சென்ற வாரம் சிந்தித்தோம். ஆக வேண்டிய காரியங்களை உடனுக்குடன் செய்ய வேண்டும் என்பதனாலே கர்ணன், கிருஷ்ணன் குந்தியினுடைய இல்லத்திற்கு சென்று குந்தியை, தன்னுடைய அத்தையை வணங்கி ஆசி பெற்றார். உங்கள் பிள்ளைகள் ஐவருக்கும் ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் என்னிடம் சொல்லுங்கள், நான் அவர்களுக்கு தெரிவிக்கின்றேன் என்று தன்னுடைய அத்தையிடம் கிருஷ்ணர் கேட்க, குந்தி, நான் ஒரு மகாராணியாக இருந்தாலும் என்னுடைய பிள்ளைகளை வஞ்சகம் செய்தவர்களுடைய வீட்டிலேயே நான் உணவு அருந்தி கொண்டு இத்தனை நாள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு வந்திருக்கின்ற இந்த கஷ்டம் வேறு ஒரு பெண்ணுக்கும் வரக்கூடாது. விரைவில் தர்மனும் மற்றவர்களும் யுத்தம் செய்து அவர்களுக்கு உரிய நாட்டை தகுதியுடன் பெற வேண்டும், இதுவே என்னுடைய விருப்பம் என்று பலவாறாக குந்தி தேவி கிருஷ்ணரிடம் தன்னுடைய ஐந்து மகன்களுக்கும் செய்தியை சொல்லுகின்றார். கிருஷ்ணர், தருமன் முதலாய ஐவரும் வெற்றி பெறுவதற்கு அத்தை நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உள்ளது என்றார். ஆச்சரியத்துடன் குந்தி, நான் என்ன செய்ய முடியும் இங்கிருந்து கொண்டு என்று கேட்க, நான் இப்பொழுது சில உண்மைகளை உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். அந்த உண்மை உங்களுக்கு கசப்பாக இருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி முதலில் தான் பெற்ற அந்த வரங்களுள் முதல் தடவையாக ஒரு இந்த ஐந்து தேவர்களை நினைத்து அவர்களுடன் கூடி குழந்தை பெறலாம் என்று பெற்ற வரத்தில் முதலில் குந்தி தேவிய சூரிய தேவரை நினைக்க, அந்த சூரிய தேவர் மூலம் பிறந்த குழந்தைதான் இப்பொழுது இங்கு இருக்கின்ற கர்ணன். நீங்கள் சிறிய வயதிலேயே கன்னியாக இருக்கும் பொழுதே ஒரு குழந்தைக்கு தாயாகிவிட்ட காரணத்தினால் அந்த அவமானத்தை வெளியே சொல்ல தயங்கி அக்குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து
கங்கை நதிக்கரையில் விட்டு விட்டீர்கள். தேர்ப்பாகன் எடுத்து வளர்த்து தேர்ப்பாகன் அரண்மனைக்கு வரும் பொழுது அந்த குழந்தையுடன் வர அந்த குழந்தையும் துரியோதனனும் நண்பர்களாக ஆகி இப்பொழுது மகத நாட்டின் ராஜ்யத்தில் இருக்கின்ற கர்ணன் உங்களுடைய குழந்தை என்று சொல்ல குந்தி மிகவும் வருத்தப்பட்டாள். இப்படி என் கண் முன்னாலேயே என்னுடைய ஒரு மகன் மற்ற ஐவரை கொல்வதற்காக விரதம் இருக்கின்றானே, நான் என்ன செய்வது என்று கேட்க அதற்கு கிருஷ்ணர், நாளை நீங்கள் கர்ணனிடம் சென்று உண்மையை சொல்லி பாண்டவர்கள் எதிர்த்து சண்டை செய்யாமல் பாண்டவர்கள் பக்கம் சேர்ந்து கொண்டால் ஐவருக்கும் முதியவனாக அவன் இருப்பதால் ராஜ்யத்தை தர்மர் அவனுக்கு கொடுப்பான் என்று சொல்லி பாண்டவர்கள் பக்கம் வர செய்ய, அப்படி வராவிட்டால் இரண்டு வரத்தை கேளுங்கள். ஒன்று, அர்ஜுனன் அல்லாத மற்ற நால்வரை நான் போரில் கொல்ல மாட்டேன் என்று ஒரு வரமும், அர்ஜுனனை கொல்வதற்காக தான் வளர்த்து கொண்டிருக்கின்ற அந்த நாகாசுரத்தை ஒரு தரத்திற்கு மேல் அர்ஜுனன் மேல் நான் விட மாட்டேன் என்ற வரத்தையும் கேளுங்கள் என்றார். இந்த சம்பாஷணையினுடைய உண்மை நிலையை புரிந்து கொண்ட குந்தி, கிருஷ்ணா ஐவரை காப்பதற்காக இப்பொழுதுதான் எனக்கு நீ சொன்ன என்னுடைய முதல் மகன் யக்ஷன் என்று சொன்னவனை அழிப்பதற்கல்லவா நீ சொல்கின்றாய் என்று சொல்ல, ஆமாமத்தை நீ தான் முடிவு செய்ய வேண்டும், உனக்கு ஒரு பிள்ளை வேண்டுமா இல்லை ஐந்து பிள்ளைகள் வேண்டுமா என்று நீ முடிவு செய்து கொள். அர்ஜுனன் மீது கர்ணன் அந்த நாகாசுரத்தை பலமுறை, ஒரு முறை விட்டால் என்னால் காக்க முடியும், பல முறை விட்டால் என்னால் காக்க முடியாது, அர்ஜுனன் இறந்து விட்டால் மீதி நால்வரும் இறந்து விடுவர், அதனால் ஒரு பக்கத்தில் ஐவர் இறப்பர், ஆனால் கர்ணன் உயிர் மீள்வான். அவ்வாறு இல்லாமல் கர்ணன் ஒருவனை நீ இழந்தால் ஐவரை காப்பாற்றலாம், அத்தையை நீ முடிவு செய்து கொள் என்று சொல்லிவிட்டு அத்தை இரவு எல்லாம் நினைத்து கொண்டிருக்க விட்டு விதுரனுடைய வீட்டிற்கு கிருஷ்ணர் திரும்பினார். இப்படி இங்கே ஒரு ஆலோசனை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது துரியோதனனுடைய இல்லத்திலே மற்றொரு ஆலோசனை நடக்கின்றது. இத்தனை நாட்களாக காட்டிலும் பின்பு மறைவும் மறைவாகவும் இருந்த பாண்டவர்களை கிருஷ்ணன் தான் இப்படி நாட்டை பெற வேண்டும், நாட்டை பெறுவதற்கு வாய்ப்பு சமாதான முறையில் இல்லை என்றால் சண்டையின் மூலம் பெற வேண்டும் என்று அவர்களை தூண்டி விடுவது கிருஷ்ணன் தான். இந்த கிருஷ்ணனை கொன்றுவிட்டால் பாண்டவர்கள் பக்கம் பலமும் இருக்காது, ஊக்கமும் இருக்காது, அவர்கள் திரும்பியும் நாம் சொல்கின்றபடி காட்டிற்கு சென்று விடுவார்கள். ராஜ்யத்தை நாமே வைத்து கொள்ள வேண்டும் என்றால் தானாக வலிய வந்து வலையில் சிக்கியுள்ள இந்த கிருஷ்ணனை நாம் கொலை செய்து விடுவதுதான் சிறந்த வழி என்று அந்த ஆலோசனையில் கூறினார்கள். அதையும் இது முடிவெடுத்த பிறகு இதை எப்படி செய்து செயலில் கொண்டு வருவது என்று ஆலோசனை தொடர்ந்தது. துச்சாதனன் இப்பொழுது கிருஷ்ணன் விதுரனுடைய வீட்டிலே இருக்கின்றார். வெம்சினையுடன் சென்று அந்த வீட்டை வளைத்து இரவு பகல் வருவதற்கு முன்னேயே அந்த வீட்டை கொளுத்தி கிருஷ்ணனை நாம் கொன்று விடலாம் என்று அறிவுரை சொல்கின்றார். அந்த ஒரு இடையை கொள்வதற்கு எதற்கு ஒரு வீட்டையே கொளுத்த வேண்டும், நான் ஒன்றே இப்பொழுதே சென்று என்னுடைய பாணத்தினால் கிருஷ்ணனை கொள்வேன் என்று கர்ணன் வழக்கம் போல் பேசினான். ஒருவரும் முறையிலே கிருஷ்ணரை கொள்வதற்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சமயத்தில் விகர்ணன் என்று இந்த நூறு சகோதரர்களிலே கடைசி சகோதரனுடைய பெயர் விகர்ணன். எப்பொழுதுமே ஒரு இடத்திலே எல்லாரும் கெட்டவர்களாக இருக்க மாட்டார்கள், எல்லாரும் நல்லவர்களாகவும் இருக்க மாட்டார்கள், ஒன்று ஒன்று கலந்துதான் இருக்கும். அந்த ராவணனுடைய வீட்டிலே எப்படி ஒரு விபீஷ்ணன் தர்மம் மறைந்து வாங்கி வளர்கின்றது என்று சொன்ன மாதிரி இங்கே ஒரு தர்மம் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. யாருடைய பெயரிலே என்றால் விகர்ணன். இந்த
இந்த விகர்ணன் ரொம்ப சிறப்பான ஒரு ஒரு பாத்திரம். அவற்றையெல்லாம் சிந்திப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. 100 சகோதரர்களையும் நான் கொல்லுவேன் என்று வீமன் சபதம் செய்து அதன்படியே போர்க்களத்திலே இந்த கடைசி தம்பி இந்த இந்த கடைசி தம்பி இருக்கிறானே குழந்தைக்கு இந்த விகர்ணனை கொல்லும் பொழுது அப்படி வருந்துகின்றான் வீமன். இவனை போய் இத்தகைய நல்லவனுக்கு நாம் கொல்ல வேண்டிய நிலைமை வந்துவிட்டது, என்ன செய்வது? சபதம் வரைக்கும் செய்யும் பொழுது அவன் அதை அவன் யோசித்து சொல்லியிருக்க வேண்டும். அந்த 100 ஒரு நல்லவனை விட்டு 99 பேரை நான் கொல்லுவேன் என்றிருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் அவசரத்திலே அந்த 100 அவரையும் நான் கொல்லுவேன் போர்க்களத்திலே என்று சொன்னதுனால அந்த விகர்ணனை கொல்லும் பொழுது பீமன் மிகவும் சோகமடைந்தான். அவனையும் கொன்று விட்டாங்கள் என்று மற்ற 4 செய்தி சென்ற பொழுது தர்மர் அர்ஜுனன் உட்பட மற்றவர்கள் மிகவும் சோகத்தில், எதிரிலே ஒருத்தவன் இறந்த பொழுது அத்தனை சோகத்திலே ஆழ்ந்தார்கள் என்றால் அவன் எவ்வளவு சிறந்தவனாக இருக்க வேண்டும் பாருங்கள். நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கின்றன அந்த விகர்ணனை பற்றி. அந்த விகர்ணன் எழுந்தான், அந்த ஆலோசனை சபையில எழுந்து தூதுவாக வந்திருக்கின்றான் கிருஷ்ணன். அந்த தூதுவர்களை கொல்லுவது என்பது அரச தர்மம், அரச தர்மமும் கிடையாது, நியாயமும் கிடையாது. அதனால இந்த இந்த எண்ணத்தையே நீங்கள் கைவிட்டு விடுங்கள் என்று துரியோதனன், கர்ணன், சகுனி எல்லோரும் இன்று பெரியோர்கள் இருக்கின்ற சபையிலே மிக தைரியமாக எடுத்து சொன்னான். அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, மூத்த யார் யாரையெல்லாம் நாம் வதை செய்யக்கூடாது என்று ஒரு பட்டியல் இடுகின்றான் அந்த விகர்ணன், அந்த கடைசி தம்பி. மூத்தவர், இளையோர், பெரியோர்கள் இருக்கு, பெரியோர்களையும் நாம் வதை செய்யக்கூடாது, இளைஞர்களை குழந்தைகளையும் முதியவர்கள் ஆகாத இளைஞர்கள் ஆகாதவர்களையும் நாம் கொலை செய்யக்கூடாது. மூத்தவர், இளையோர், வேத முனி வேதங்களை கற்ற முனிவர்கள், பிணியின் மிக்கோர், வியாதி உடையவர்கள், தோற்றம் மொழிவோர், தோற்றம் மொழிவர்னா நம்மை உண்மையாகவோ பொய்யாகவோ புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றவர்கள், தோத்திரம் மொழிவோர், மாதர், மாதர்னா பெண்கள், அப்புறம் சொன்னார் தூதர். தூதருடைய கேட்டகரி எங்க இருக்கு பாருங்க, மூத்தவர், இளையோர், வேத முனிவர், பிணியின் மிக்கோர், தோத்திரம் மொழிவோர், மாதர் பெண்கள், தூதர் என்று இவரை கொல்லேன் என்று இவர்களை நாம் வதை செய்து கொன்றால் அரசர் தமக்கு வேறு பாவம் மற்ற இதனில் இல்லை, இதோட பெரிய பாவம் ராஜாக்களுக்கு இல்லை. சோ ராஜா எந்த சூழ்நிலையிலும் பெண்களை கொலை செய்யக்கூடாது, பிணியுடன் இருப்பவர்கள் கொலை செய்யக்கூடாது, வேதம் படித்த முனிவர்களை கொலை செய்யக்கூடாது, மூத்தவர்கள் இளையோர்களை கொலை செய்யக்கூடாது, தூதுவர்களை கொலை செய்யக்கூடாது. பூ தெரி தொடையாய் பின்னும் நரகினும் புகுவர் என்றார். இந்த தர்மத்தின்படி அவர்கள் வாழ வேண்டும். இந்த கொலையை அவர்கள் இத்தகையோரை அவர்கள் கொலை செய்தால் கொலை செய்த அரசர்கள் நரகத்தில் தான் புகுவார்கள். நீங்கள் வீணே நரகத்தில் புகாதீர்கள். கிருஷ்ணன் தூதுவனாக வந்திருக்கின்றான். அதனால் அவனை கொலை செய்வது என்பது எண்ணுவதே பாதம், பாவம். நீங்கள் நரகத்திலும் சென்று மூழ்குவீர்கள். அவர்கள் இந்த எண்ணத்தை கைவிட்டு விடுங்கள் என்று சொன்னான். யாரு? விகர்ணன் சொன்னான். இப்ப லெட் அஸ் பாஸ் ஹியர் ஃபார் எ மினிட். இது என்ன ஐயா, தயவுசெய்து ஆடியோவை மியூட் பண்ணுங்க எல்லாரும். மற்றவர்களுக்கு அந்த சத்தம் இடைஞ்சலாக இருக்கின்றது. புறநானூர்களே ஒரு ஒரு பாட்டு வருகின்றது. ஆலத்தூர் கிழார் அப்படிங்கிற ஒரு பாடினது. யாரெல்லாம்
சில கொலைகளை செய்தால் பாவத்திற்கும் நரகத்திற்கும் வீழ்வார்கள் என்று. இப்ப இல்ல, இந்த இந்த கதை எழுதின பிள்ள நான் சொல்றேன், இதுக்கு பல பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால எழுதப்பட்ட இந்த புறநானூறிலே என்ன வருது அப்படின்னா, ஆண்முலை அறுத்த அரணிலோர்க்கும் மானிழை மகளிர் கருச்சிதைத்தோர்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் வழுவாய் மருங்கிற் கழுவாயும் உல என நிலம்புடை பெயர்வது ஆயினும் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உய்தியில் என அறம்பாடிற்று ஆயிழை கனவ. என்ன நம்முடைய ஆலத்தூர்கிழார் சொல்றாரு அப்படின்னா, ஆண்முலை அறுத்த அரணிலோர்க்கும், ஆன பசு பசு பால் கொடுக்கின்ற அந்த அந்த காம்புகள் இருக்கின்றனவே, அங்கிருந்தானே பால் வருதுன்னு ஒரு மூடன் அதை அறுத்துட்டோம்னா எல்லா பாலும் இப்பவே நம்ம வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்முலை அறுத்த அரணிலோர்க்கும் அதை அறுத்தவனுக்கும் மானிழை மகளிர் கரு சிதைத்தோர்க்கும் மகளிருடைய கருவை சிதைத்தோர்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும், குறவர்னா பெரியோர்கள் தாய் தந்தை குரு சகோதரன் தெய்வம் இவங்க ஐம்பெரும் குறவர்கள், இந்த பெரியோர்களை தப்பிய கொடுமை செய்தோர்க்கும் அவர்களிடம் அவர்களிடம் கொடுமை செய்தோர்க்கும் வழுவாய் மருங்கிற் கழுவாயும் உல. அதாவது இந்த 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 பசுவதை சிசுவதை பெற்றோர் வதை இந்த வதை செய்தவர்களுக்கு கூட கழுவாய் இருக்கு, கழுவாயின்னா பிரதி உபகாரம் செய்து அந்த பாவத்தை நாம் கழித்து கொள்ளலாம். வழுவாய் மருங்கிற் கழுவாயும் உல என, ஆனால் நிலம்புடை பெயர்வது ஆயினும் ஊழி நிலம்புடைனா ஊழி காலத்துல, ஊழி காலம் என்பது இந்த வினை இந்த வினைகள் எல்லாம் மாயையில் ஒடுங்குகின்ற சித்தாந்த சமயம். நிலம்புடை பெயர்வது அப்படி ஊழி காலத்துல கூட ஒருவன் யாரை கொல்லக்கூடாது அப்படின்னா செய்தி கொண்டு வருகின்றவர்கள், செய்தி கொண்டிருக்கின்றவர்கள் தூதுவர்கள், ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு அவனை கொல்பவர்களுக்கு உய்தியில் உய்தி இல்லைங்கிறார். யாருக்கு உய்தி இருக்கு, கழுவா யாருக்கு இருக்குன்னா பசுவதை சிசுவதை பெற்றோர்கள் வதை செய்தவர்களுக்கு கூட, அதாவது பெண்ணை கொலை செய்தவர்களுக்கு கூட பெற்றோர்களை கொலை செய்தவர்களுக்கு கூட ஒரு 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 எஸ்கேப் ரூட் ஒண்ணு இருக்கு, பொழைச்சிக்கலாம், நீங்க கழுவாய் இருக்கு பிரதி உபகாரம் செய்து கொள்ளலாம். ஆனால் செய்தி கொண்டு வருகின்றவர்களை கொல்பவர்களுக்கு உய்தி இல் என அறம்பாடிற்று ஆயிழை கனவு அப்படின்ட்டு நான் இப்ப சொல்லல, அறம்பாடிற்று பொதுவா அறம்பாடியது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மகாபாரதம் தான் அதுல சொல்லிருக்குங்கிறார், அறம்பாடிற்று ஆயிழை கனவு. அப்படி தூது கொண்டு வருகின்றவர்களுக்கு கொலை செய்யக்கூடாது என்பது அக்காலத்திலிருந்தே சொல்லப்படுகின்றது. இப்ப நம்ம இதுல என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இப்ப இருக்கிற யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் எல்லாம் பெருசா பேசுறாங்க, நாகரிகம் வளர்ந்த சமயத்துல இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கு, இம்யூனிட்டி ஃபார் எம்பசி ஸ்டாஃப்ங்கிறாங்க. நம்ம இப்ப எல்லாம் சரித்திரத்துல இப்ப இருக்கிற நிகழ்ச்சிகள்லாம் நம்ம படிக்கிறோம், இந்த அம்பாசிடர்ஸ் ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரில இருக்கிறப்ப அவங்களுடைய அந்த எம்பசியே நம்ம எந்த நாடுமே வந்து கை வைக்காது, அவங்களுக்கு ஒரு இம்யூனிட்டி இருக்கு, அவர்களை கொலை செய்ய மாட்டார்கள், அந்த சண்டை நடந்தா கூட அவர்கள் மேல் எந்த விதமான தீங்கும் நடக்காது என்பது. என்னமோ இப்பொழுது இருக்கின்ற இந்த இந்த நாகரிக சூழலிலே இருக்கின்ற வளர்ச்சி சிந்தனைகள் நம்ம நினைக்கிறவங்களுக்கு நான் அதை சொல்றேன், எங்க இருக்கு பாருங்க, புறநானூரிலேயே இருக்கின்றது, அப்பா அம்மாவை கொன்றால் கூட பசுவை கொன்றால் கூட பெண்களை கொன்றால் கூட உய்தி உண்டு, ஆனால் உய்தி இல்லை இந்த தூதுவர்களை கொள்வதற்கு. இந்த தூதுவர்களுக்கு அந்த காலத்திலேயே அப்படி ஒரு இம்யூனிட்டி ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் அக்ரெஷன் வந்து நம்முடைய இதுல இருக்கு. இந்த இந்த பாட்டு ஆக்சுவலா இந்த புறநானூர்ல இந்த பாட்டு வந்து வேறு ஒன்று வேறு ஒரு காரணத்திற்காக எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகின்ற சிறப்பான பாட்டு. என்ன சொல்றாரு இதுல, ஆண்முலை அறுத்த அரணிலோர் மகளிர் கரு சிதைத்தோர் குறவர்க்கு தப்பிய கொடுமையோர்க்கும் கழுவாய் இருக்குன்னு சொன்னார்ல. ஆக்சுவலா அவர் என்ன மீன் பண்றாருன்னா, பசுவை கொன்றவர்கள் தாய் தந்தையை கொன்றவர்கள் பெண்களை கொன்றவர்கள்னு இருக்கு, ஆனா கொல்லுதல் என்ற வார்த்தையை நம்ம ஆசிரியர் அந்த பாட்டுல போடல. என்னன்னா அதுவே ரொம்ப தீய வார்த்தை, அந்த தீய வார்த்தையை சொல்லும் பொழுது பயந்து அஞ்சி அந்த வார்த்தைக்கு பதிலாக அவர்கள்
அதை விட வலிமை குறைவான ஒரு வார்த்தையை சொல்லி சொல்வார்கள். இதுக்கு வந்து இலக்கணம் வந்து நம்முடைய திருக்குறள் தான். திருக்குறள்ல ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல ஒரு பாட்டு, 139வது பாட்டு, ஒழுக்கமுடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். அதாவது நம்ம கால் வழுக்கி கீழே விழுந்துட்டோம்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி தவறி போய் கூட ஒழுக்கமுடையவர்கள் ஒல்லாவே சொல்ல மாட்டார்கள். எதை சொல்ல மாட்டார்கள்? தீய சொற்களை சொல்ல மாட்டார்கள். அதாவது ஒரு அக்யூரேட் எக்ஸ்பிரஷனுக்கு டிசைட் பண்றதும் கூட கிடையாது, அதுக்கும் அவங்க சொல்ல மாட்டாங்க. வாய் தவறி கூட ஒரு ஒரு கொன்றன்ன என்ன செய்யணும்னார்ல, கொல்லுதல் அப்படிங்கிறத அந்த ஒழுக்கமுடையவர்கள் வழுக்கியும் தவறி போய் கூட சொல்ல மாட்டார்கள். ஒழுக்கமுடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கையும் வாயார் சொல்லல். அதுபடி சொல்லாமல் சொல்லாமலேயே கருத்துக்களை சொல்ல முடியுமா அப்படிங்கிறதுக்கு இந்த பாட்டு. பசுவை கொள்ளுதல், பெண்களை கொள்ளுதல், சான்றோர்களை கொள்ளுதல் அப்படின்னு மீன் பண்ணாலும் அது இல்லாம அவர்களிடம் தவறு செய்தவர்கள் அப்படின்னு ஒரு கொடுமை செய்தவர்கள் என்று வேறு வார்த்தைகளை போட்டு சொன்னதுனால அந்த பாடல் வந்து அந்த 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 கருத்திற்கு மிகவும் ஒரு உதாரணமாக சொல்லப்படுகின்ற பாடல். இந்த இந்த திருக்குறள் எடுத்தோம்ல, ஒழுக்கமுடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கையும் வாயார் சொல்லல். இதுல ஒரு சிறப்பு இருக்கு என்ன, ஒன்னு எடுத்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பு பாருங்க. ஒன்னு ஒன்லயும் தீய வழுக்கையும், தீய சொற்களை வழுக்கையும் தவறி போய் கூட சொல்ல மாட்டார்கள் சொன்ன வந்த திருவள்ளுவர் என்ன பண்ணார்னா, வாயார் சொல்லல் அப்படின்னாரு. அவங்க வாயால சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா வாயால சொல்லாம வேற ஏதாவது சொல்ல முடியும்? வாயால தானே சொல்ல முடியும், கண்களால பார்க்க முடியும், கைகளால் எழுத முடியும், வாயால் தானே சொல்ல முடியும். அப்ப அது என்ன வாயால் சொல்லல் அப்படின்னா, அந்த அந்த வாயானது எப்பொழுதுமே நல்ல சொற்களை சொல்லி இருப்பதனால, அது நல்ல சொற்களே பயின்று இருப்பதனால அந்த வாய் தவறி போய் கூட சொல் வேற ஒன்றை சொல்லாது என்று அந்த வாய்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக வாயால் சொல்லல. ரெண்டு இடத்துல சொல்றார், சொல்லுவதே வாயால் சொல்றது அப்படின்னு வள்ளுவர் வந்து ரெண்டு இடத்துல சொல்றார். இன்சொல்லையும் சொல்றார், இன்சொலால் ஈரம் அலையி படிரிலவம் செம்பொருள் கண்டார் வாய் சொல். இங்கே செம்பொருள் கண்டாருடைய சொல் அப்படின்னு சொல்லணும். செம்பொருள் கண்டார்னா உண்மை பொருளை உணர்ந்தவர்களுடைய சொல் அப்படின்னு சொல்லணும். எதுக்கு அவர் இன்சொல் அப்படிங்கிறதுக்கு டெபினேஷன் கொடுக்குறார். முதல் பாட்டு இன்சொல்ல, இன்சொல் அதிகாரத்துல முதல் பாட்டு, ஏது இன்சொல் அப்படின்னா, இன்சொல்னா முதல்ல இனிமையான சொல்லாக இருக்க வேண்டும். இன்சொல் ஈரம், அந்த இனிமையான சொற்களை சொல்கின்றவர் நெஞ்சிலே கருணையுடன் இருக்க வேண்டும். ஈரம் அலையி, இது ரெண்டும் கலந்து ஒண்ணு கலவாமல் இருக்கணும். என்னன்னா படிரிலவம், படிரனா வஞ்சனை, அந்த நெஞ்சிலே வஞ்சனை இருக்க கூடாது. இது எல்லாம் இருந்தும் அதை யார் சொல்லிருக்கணும் அப்படின்னா, செம்பொருள் கண்டவர்கள் அதை சொன்னால் அந்த சொல் இனிமையான சொற்கள் எனப்படும். இன் செம்பொருள் கண்டார் சொல் என்று சொல்லாமல் செம்பொருள் கண்டார் வாய் சொல் அப்படின்னு சொன்னதுன்னா, இதையெல்லாம் எப்பொழுதுமே பேசிக் கொண்டிருக்கின்ற வாயிலிருந்து வருகின்ற சொல் அப்படின்னார். எங்க விட்டோம் நம்ம? இது தூது, தூதிலே தூதை தூதுவர்களை கொல்லுவது பெரும் பாவம், அதற்கு ஒரு வடிக ஒரு அதற்கு பிராயசித்தம் இல்லாத ஒரு கழுவா இல்லாத ஒரு பாவம் நரகத்தினை சேரும் என்று விகர்ணன் சொல்வதை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். இந்த மகாபாரதத்தில் தான் இப்படி வருதுன்னா, அச்சா இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி ராமாயணத்திலும் வருகின்றது. ராமாயணத்துல எங்கே வருகின்றதுன்னா, இந்த சீதையை கண்ட பிறகு அசோக வனத்தை அழித்து விட்டு ராமனை ராவணனை பார்க்க வேண்டும் என்பதனால அந்த அக்ஷயகுமாரனை கொன்று பழி வாங்குவதற்கு வந்த இந்திரஜித்தினுடைய பிரம்மாஸ்திரத்தில் கட்டுப்பட்டு அனுமன் ராவணன் முன் நிறுத்தப்படுகின்றான். பலவாறு அறிவுரைகளை சொன்ன அனுமனுடைய சொற்களை கேட்காமல் ராவணன் கோபத்தின் உச்சியிலே சென்று கொல்மின் என்று உத்தரவிடுகின்றான். அப்பொழுது அந்த நிகழ்ச்சியை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த விபீஷ்ணன் எழுந்து அண்ணா நில்மீன் என்று சொல்லி ஒரு நீதியை சொல்கின்றார். என்ன நீதி அப்படின்னா, எத்தனையோ நீதிகளை அவன் சொல்லி இருக்கலாம், ஆனால்
சீதையை விடு என்று சொல்லியிருக்கலாம். பல முறை சொல்லியும் கேட்காத ராவணன் அப்பொழுது அதை கேட்டிருக்க மாட்டான். அப்ப என்ன காரணத்தை சொல்லி இந்த அனுமனுடைய உயிரை காப்பாற்றுவது என்று நினைத்த விபீஷ்ணன் தன் அண்ணனை பார்த்து ஒன்று சொல்கின்றான், இந்திரன் கரும மாற்றும் இறைவன் நீ. அண்ணா நீ எவ்வளவு எப்பயுமே பேசுறப்ப எப்படி பேச வேண்டுங்கிறதுக்கு இந்த இந்த இலக்கியங்கள் இருக்கிற உதாரணங்கள் பாருங்க எவ்வளவு பாடம் தருகின்றன. இப்பொழுது ஆடியோ கேக்குதா நான் பேசுறது? கேக்குது சார். சரி சரி ஓகே ஓகே சரி இல்ல ஐ அம் அனேபிள் டு ஹியர்னு ஒண்ணு வந்தது. ஓகே சரியா. அப்ப இந்த விபீஷ்ணன் தன்னுடைய அண்ணன் ராவணனை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்திரன் கரும மாற்றும் இறைவா, அதாவது இந்திரன் எல்லாம் வந்து உங்ககிட்ட வேலை செஞ்சிட்டு இருக்கானே, கருமம்னா தொண்டு செய்யறது, அவெல்லாம் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கானே நீ அப்படின்னு கொஞ்சம் ஓ தம்பி நம்மள போழுகின்றானே என்று காசு கொடுத்து கேட்கிறான். அப்படின்னா ராவணன் கேட்கிறான், என்ன நீ பேசுற என்ன சொல்லு அப்படின்னா, இயம்பும் தூதன் வந்தனன் என்ற பின்னும் கோரியோ. இவன் ஒண்ணு சொன்னானே ஏன் வந்தன் நீ கேட்டப்ப, நான் ராவணன் ராமனுடைய தூதனாக வந்து பண்ணுங்க. இயம்பு தூது வந்தனன் என்ற பெண்ணும், தூதுவனாக வந்திருக்கின்றேன் என்ற பெண்ணும் என்று சொன்ன பெண்ணும் நீ அவனை கொல்லலாமா, பின்னும் கோரியோ அவனை கொல்ல சொல்கின்றாயே. மறைகளில் வல்லோய், நாம் படிக்கின்ற மறைகள் எல்லாவற்றிலும் இந்த தூதுவர்களை நாம் துன்பம் செய்யக்கூடாது என்று இருக்கின்றது, நீ அவ்வாறு கேட்கலாமா, அவ்வாறு சொல்லலாமா, உத்தரவிடலாமா? அப்ப அப்ப இதே விகர்ணன் சொன்னதே அவனும் சொல்கிறான், மாதரை கொலை செய்தார்கள் உலகிட வேண்டும், மாதரை கொன்றுள்ளார்கள் என்று நாம் சரித்திரத்திலே படித்தால் கூட, மாதரை கொலை செய்தார்கள் உலர் என வரினும் வந்த தூதரை கொன்று உள்ளார்கள் யாவரை? சரித்திரத்துல பெண்களை கொன்ற அரசர்கள் படித்த நாம் படித்திருந்தால் கூட, அண்ணா தூதுவன் என்று வந்து சொன்னவனை எந்த அரசனுமே கொன்றதாக நாம் படித்ததில்லையே, நீ இப்பொழுது அனுமன் தூதன் என்று தூதுவன் என்று சொன்ன பிறகும் அவனுக்கு நாம் துன்பம் இழைக்கலாமா அப்படின்னு அந்த விபீஷ்ணன் கேட்கின்றான். அது ரொம்ப ஒரு சிறப்பாக பின்னாலே அந்த அனுமன் வந்து ராமனிடம் அந்த சபை அந்த கிஷ்கிந்தையிலே இந்த வீடனன் அடைக்கல படத்திலே இந்த வீடனன் கைப்புகற்பாளனோ அல்லது கழியற்பாளனோ என்று ராமர் கேட்க, அப்பொழுது அனுமன் அதை ரொம்ப சிலாகித்து சொல்கிறான், இப்படி ஒரு வேத தர்மத்தை எடுத்து சொன்னவன் இந்த விபீஷ்ணன், அவ்வளவு ஞானி என்று சொல்கின்ற பொழுது என்ன சொன்னான் அப்படின்னா, மாதரை கோரலும், மாதரை கோரலும்னா பெண்களை கொலை செய்தலும், மரத்து நீங்கிய ஆதரை கோரலும், இந்த கோழைகளை கொள்ளுதலும், அழிவு செய்யினும் தூதரை கோரலும், அவர்கள் தவறே செய்திருந்தால் கூட தூதரை கோரலும், தூதர்களை கொலை செய்வதும் தூய்தன்றான் நல்லது அல்ல என்று ஏதுவில் சிறந்தன எடுத்து காட்டினான். அப்படி இதெல்லாம் வந்து சிறந்தது எவை என்று கருதப்படாதது என்றால், இந்த தூதரை கோரலும் ஏதுவில் சிறந்தது அல்ல என்று அப்பொழுது விபீஷ்ணன் சொன்னதை எடுத்து காட்டுகின்றான் அந்த அனுமன். அதே மாதிரி தான் இப்பொழுதும் நம்முடைய விகர்ணன் இந்த தூதாக வந்த இந்த கிருஷ்ணரை நாம் துன்பம் செய்ய கொலை செய்தல் தகாது என்று எடுத்து காட்டினான். ஆனா இங்கே கேட்டுக்கொண்டிருந்த துச்சாதனனும் மற்றவர்களும், யார் இந்த இளைஞனை இந்த சிறுவனை கொண்டு வந்து இந்த சதி ஆலோசனையில சேர்த்தது என்று அவன் மேல் கோபப்பட்டார்களே ஒழிய அவனுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக எப்படி அந்த கொலையை செய்வது என்று முடிவு செய்கின்றார்கள். என்ன செய்வது என்றால், நேரடியாக சண்டை போட்டு இப்பொழுது விதுரனுடைய வீட்டிலே தங்கியிருக்கின்ற கிருஷ்ணனை கொல்லுவது என்பது அநீதி, நமக்கு அவப்பெயரை உண்டாக்கும், கொல்லுவது இயற்கை என்று
தாம் சண்டை போட்டு அவனை கொல்லுவது என்பது இயற்கை நல்லது அல்ல. குழி பறித்து நாளை அவன் வந்து நம்ம அரண்மனைக்கு இறுதியாக வருவார். அப்பொழுது அவர் அமர்கின்ற ஆசனத்திற்கு கீழே ஒரு நிலவறையை அமைத்து குழி பறித்து அரக்கரோடு மல்லரை இருத்தி அந்த அறையிலே கொடிய அரக்கர்களையும் மல்லர்களையும் இருக்க செய்து மேல் ஒரு ஆசனம் வகுத்து அந்த குழியின் மேலே ஒரு ஆசனத்தை வகுத்து நாளை எல்லிடை அழைத்து நாளை காலை கிருஷ்ணனை அங்கே அழைத்து வீழ்த்தி அவனை அங்கே அமர்ந்தவுடன் அந்த அவருடைய ஆசனம் அந்த அந்த நிலத்தை உடைத்து கொண்டு கீழே நிலவறைக்கு செல்ல அங்கு இருக்கின்ற அந்த அரக்கர்களும் மல்லர்களும் கிருஷ்ணனை இகளுடன் விலங்கு பூட்டி கைகளிலும் கால்களிலும் விலங்கை பூட்டி சொல்லரும் சிறையில் வைத்தல் தூதருக்கு உரிமை என்றான். அப்படி கொலை செய்வதற்கு முன்னாலே அவனை சிறைப்பிடித்தல் சரிதான், கொலைதானே செய்ய வேண்டாம், சிறைப்பிடித்தல் நல்லது. சிறையில் வைத்துவிட்டு அவரை அங்கேயே சிறையில் வைத்துவிட்டு கிருஷ்ணரை பற்றி நாம் ஒன்றும் சொல்லவில்லை என்றால் கிருஷ்ணர் காணவில்லை என்று சொல்லி மனம் சங்கடப்பட்டு ஐவரும் திரும்பி விடுவார்கள், நாட்டை கேட்க மாட்டார்கள் என்று முடிவு செய்தார்கள். கொல்லுவது இயற்கை என்று குழி பறித்து அரக்கரோடு மல்லரை இருத்தி மேல் ஒரு ஆசனம் வகுத்து நாளை எல்லிடை அழைத்து வீழ்த்தி இகளுடன் விலங்கு பூட்டி சொல்லரும் சிறையில் வைத்தல் தூதருக்கு உரிமை என்றான். அது செய்யலாம்ல, தூதரை வந்து கொலைதானே செய்யக்கூடாது, சிறைப்பிடிக்கலாமே என்று ஒரு காம்ப்ரமைஸ் முடிவு செய்து அதற்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்தார்கள். அடுத்த நாள் காலை விதுரனுடன் தேரிலே கிருஷ்ணர் துரியோதனுடைய சபைக்கு வருகின்றார். சபைக்கு வருகின்ற சபை ஆரம்பிக்கும் சமயத்திலே துரியோதனன் ஒரு உத்தரவிடுகின்றார். என்னவென்றால், கிருஷ்ணருடன் வருகின்ற மற்ற எல்லோரையும் பெரும் மற்ற அரசர்கள் வீரர்கள் அவருடன் துணைக்கு வந்த பாதியில் சேர்ந்தவர்கள் எல்லோரையும் அரண்மனைக்கு வெளியே நிறுத்திவிட்டு கிருஷ்ணன் ஒருவனையே தனி ஒருவனாக உள்ளே அழைக்க வேண்டும் என்று உத்தரவிடுகின்றான். என்ன, கிருஷ்ணன் தனியாக வந்தால்தான் இந்த நினைத்த சதி திட்டத்தை அவர்களால் செய்ய முடியும் என்று நினைக்கின்றான். நாமவேல் அரசரோடும் நால்வகை சேனையோடும் மாமுகில் வண்ணன் வந்தான் என்றனர் வரவு கண்டோர். அவர் முன்னால வந்திருக்காரு கிருஷ்ணர் வந்து சபையில வந்து நிற்கின்றார். சபைக்கு வெளியே கூட நால்வகை சேனைகள் வந்திருக்கின்றன, நாமவேல் அரசர்கள் வந்திருக்கின்றார்கள், அவர்களுடன் சேர்ந்து மாமுகில் வண்ணன் வந்தான். முகில்னா மேகம், மேகத்தை போன்ற கரிய நிறத்தையுடைய கர்ணன் கிருஷ்ணன் வந்திருக்கின்றான் என்று துரியோதனன் செய்தி சொல்லப்பட்டது. அவன் என்ன உத்தரவிட்டான் பாருங்க, வீ மலர் தொடையினானும் வேத்திரத்தவரை நோக்கி தாமரை தடங்கன் மாயன் தன்னையே விடுமீன் என்றான். வேற யாரையும் உள்ளரை விட்டுடாத, தாமரை தடங்கன், தாமரை போன்ற பெரிய கண்களை உடைய மாயன் தன்னையே விடுமீன், அவனை மாத்திரமே உள்ளரை விடுங்கள் என்று உத்தரவிட்டான் துரியோதனன். கர்ணனுக்கு கிருஷ்ணனுக்கு தெரியாது, இந்த சூது சிரித்து கொண்டே உள்ளே வந்தார். அவருக்காக அதற்கு முதல் நாள் வந்த சமயத்திலே அவருக்கு ஆசனம் ஒன்றும் இடப்படவில்லை. இப்பொழுது அவருக்காக சிங்காரிக்கப்பட்ட சிறந்த ஒரு ஆசனம் இருந்ததை கண்ட கிருஷ்ணர் அங்கு சென்று அந்த ஆசனத்திலே அமர்வதற்காக காலை எடுத்து வைக்கின்றார். உடன் அந்த ஆசனமும் அந்த இடமும் உடைந்து நிலவறைக்கு செல்ல கிருஷ்ணர் தன்னுடைய பெரிய விஸ்வரூபத்தை எடுத்து நிலங்களும் வானமும் அஞ்சி வணங்கும்படி அதிரும்படி அவருடைய உருவம் உயரே வளர்ந்து கொண்டே இருந்தது. சபையில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் ஒரு கணம் என்ன நடப்பது என்று தெரியாமல் ஒரு பெரும் ஒளியையே அவர்களால் காண முடிந்தது. விதுரன், பீஷ்மர், துரோணாச்சாரியார் இவர்களே அந்த ஒளி வடிவத்தின் உள்ளே இருக்கின்ற அந்த கிருஷ்ணரை பார்த்தனர். மற்றவர்களுக்கு பெரிய சப்தமும் தீயுமாக அந்த அந்த நிகழ்ச்சி தெரிய தன்னுடைய அருளினால்
கண் இல்லாத அந்த திருதராஷ்டருக்கு தன்னுடைய அந்த பெரிய உருவத்தை காட்ட ஆசைப்பட்டு திருதராஷ்டனுக்கு அது புரிய கண் இல்லாத திருதராஷ்டர் அந்த ஒரு வினாடி மாத்திரம் அந்த ஒரு சமயம் மாத்திரம் கண்களை பெற்று கிருஷ்ணரை அந்த கிருஷ்ணருடைய அந்த விஸ்வரூபத்தை தரிசிக்கும் பேறு பெற்றார். உடனே அவர் கிருஷ்ணரை பார்த்து இத்தகைய என்னுடைய குருடான கண்களால் உன்னை பார்த்த பிறகு நான் வேறொன்றை பார்ப்பதற்கும் நான் விழையவில்லை, எனவே என்னை திருப்பியும் குருடனாகவே ஆக்கிவிடவும் என்று சொல்ல அவருடைய கண்கள் மீண்டும் குருடாகியது. ஒருவனாகத்தானே நான் வரப்போகின்றேன், ஒருவனாக தனியாளாக இருப்பதால் என்னை நீ சிறைபிடிக்கலாம் என்று நினைத்தாயே. துரியோதனை பார்த்து ஒரு கணம் தன்னுடைய உருவத்தை பார்ப்பதற்கு உரிய சந்தர்ப்பத்தை உண்டாக்குகின்றார். துரியோதனன் பார்த்தான், தனி ஒருவனாக வந்திருக்கின்றான் இந்த கிருஷ்ணன், அவனை சிறைபிடிக்கலாம் என்று நினைத்த துரியோதனுடைய கண்களிலே இப்ப கிருஷ்ணருடைய விஸ்வரூபம் தெரிகின்றது. துரியோதனன் என்ன பார்த்தான் தெரியுமா? ஆச்சரியப்படுவீர்கள். என்ன பார்த்தான்னா, கிருஷ்ணருடைய ஒரு கையிலே அர்ஜுனனை பார்த்தான், மற்றொரு கையிலே பலராமன் கலப்பையுடன் இருப்பதை பார்த்தான். எண்ணற்ற கைகளாக அவை விரிய விரிய ஒவ்வொரு கையிலும் சங்கு, சக்கரம், கதை, சக்தி, சாரங்கம் என்ற பல ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அந்த கைகள் வளர்வதை பார்த்தான். அவர்களுடைய கிருஷ்ணனுடைய மார்பிலும் மற்ற உறுப்புகளிலும் எல்லா பிரம்மாக்களையும் இந்திரன், கந்தர்வர்கள், அஸ்வினி தேவர்கள், ராட்சசர்கள், ருத்ரர்கள் என்று அத்தனை வர்க்கங்களும் அந்த கிருஷ்ணனுடைய உடம்பிலே இருப்பதை பார்த்து பயந்தான். ஐயோ, கிருஷ்ணன் தனியாக வருகின்றானே என்று நினைத்தால் இவனிடம் இத்தனையும் இருக்கின்றனவே என்று பயந்து நடுங்கினான். அவனுடைய கிருஷ்ணருடைய காதுகளிலிருந்து நெருப்பு ஜுவாலைகள் வந்து கொண்டிருந்தன. காடுகளும் மலைகளும் கிருஷ்ணருடைய எலும்புகளாக ஆகின. கடல்கள் எல்லாம் அவருடைய தோளில், அவருடைய உடம்பிலிருந்து வருகின்ற வேர்வை துளிகளாயின. சந்திரனும் சூரியனும் கண்களாயின. இரா பகல்கள் இமைகளாயின. காடுகள் இருந்த மரங்கள் எல்லாம் அவருடைய சருமத்தினுடைய ரோமங்கள் ஆகின. சரஸ்வதி நாவிற்கு வந்தார். அப்படியே அதிர்ந்தான் துரியோதனன். அடுத்த வினாடி எல்லாம் மறைந்து போனது. கிருஷ்ணர் மீண்டும் ஒன்றுமே நடக்காத மாதிரி அவருடைய கொடுக்கப்பட்ட அதே அந்த ஆசனத்திலே அமர்ந்து கொண்டிருந்தார். மிரண்டு போயிருந்த அந்த சபையினரை பார்த்து, துரியோதனனை மற்றவர்களையும் பார்த்து, கிருஷ்ணர், துரியோதனா, இந்த கணமே நான் நினைத்திருந்தால் உன்னை நான் அழித்திருப்பேன். உங்களிடம் நான் ஆயுதம் எடுத்து சண்டை செய்ய போவதில்லை என்று சொன்ன காரணத்தினாலும், பாண்டவர்கள் உங்களை அழிப்பதற்காக சபதம் செய்துள்ள காரணத்தினாலும் நான் உங்களை இப்பொழுது நான் விடுகின்றேன். உங்கள் குலம் விரைவாக அழிவதற்கு என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் நீங்களே செய்து விட்டீர்கள். நான் செல்கின்றேன், போருக்கு ஆயத்தமாகுங்கள் என்று கோபத்துடன் கூறிவிட்டு அவ் இருக்கையிலிருந்து எழுந்து வெளியே வந்தார். எழுந்து வருகின்ற போது கர்ணனை தனியாக கூப்பிட்டு கர்ணனிடம், கர்ணா, வேதங்கள் படித்தவன் நீ, அழிவை நோக்கி துரியோதனன் சென்று கொண்டிருக்கின்றான். அந்த அழிவிலிருந்து நீ தப்பித்துக்கொள். நீ தப்பிப்பதற்கு ஒரே வழி பாண்டவர்கள் பக்கம் நீ சேர்வதுதான். பாண்டவர்கள் உண்மையில் உனக்கு தம்பி முறைகளாக வேண்டும். குந்தி தேவியனுடைய முதல் பிள்ளை நீ, அதனாலே உன்னை மூத்த சகோதரனாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு உன்னுடைய உரிமையின் கீழ் அவர்கள் அரசு செய்வார்கள். நீ சிந்தித்து நீ இதை செய்ய வேண்டும் என்று சொல்ல யோசித்த கர்ணன், கிருஷ்ணா, நான் எப்படி எனக்கு உதவி செய்த துரியோதனனை விட்டுவிட்டு இப்பொழுது நான் மாறுவது? அப்படி மாறினால் நான் வீரமற்ற கோழை என்றும் நன்றி மறந்தவன் என்றும் உலகம் என்னை நையாண்டி செய்யும் என்று சொல்ல கிருஷ்ணர் சிரித்து கொண்டு, நீ யோசித்து ஒரு தக்க முடிவை செய்து கொள். இன்று மாலை நீ
இதனுடைய எல்லா செய்திகளையும் நீ அறிவாய் என்று சொல்லி கர்ணனிடம் விடை கொடுத்து விட்டு அசுவத்தாமரை அழைக்கின்றார். அசுவத்தாமர் துரோணருடைய மகன், அர்ஜுனனுக்கு சமமான ஒரு ஒரு வில்லாளி. அசுவத்தாமரை கூப்பிட்டு, அசுவத்தாமரே, உன்னுடைய தந்தை உனக்கும் அர்ஜுனனுக்கும் ஒரே மாதிரி வில்வித்தைகள் கற்றுக் கொடுத்தார். உன்னுடைய இல்லத்திலே தங்கி பாண்டவர்கள் பாடம் கற்றார்கள். உன்னுடைய தந்தை எப்படி அர்ஜுனனிடம் அன்பு வைத்திருக்கின்றாரோ அதே மாதிரிதான் நீயும் அந்த பாண்டவர்களிடம் அன்பு வைத்திருக்கின்றாய். அவர்கள் பக்கம் நியாயமும் இருக்கின்றது. எனவே நடக்க இருக்கின்ற போரிலே நீ ஒரு சிறந்த வீரன். உன்னுடைய தலைமையிலே அந்த பாண்டவர்களை நீ அழிக்க கூடாது. நீ தலைமை உன்னுடைய தலைமை உன்னுடைய துரியோதனன் கேட்டாலும் நீ அவன் சார்பாக நீ தலைமை படை தளபதியாக நீ ஆகக்கூடாது என்று கிருஷ்ணர் பலவாறு நீட்டித்து ஒரு உரையாடலை இந்த அசுவத்தாமரிடம் ஆரம்பிக்கின்றார். எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், என்ன அசுவத்தாமரிடம் கிருஷ்ணர் இப்படி பேசி கொண்டிருக்கின்றாரே நெடுநேரம் என்று எல்லோரும் சிந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுது கிருஷ்ணர் என்ன செய்தார் என்றால், தன் கையில் இருந்த ஒரு மோதிரத்தை கீழே விழும்படி செய்தார். அதை குனிந்து எடுத்த அசுவத்தாமர் எழுந்து அதை கிருஷ்ணனுடைய கையிலே கொடுப்பதற்கு நீட்ட, கிருஷ்ணன் அதை வாங்கி கொள்ளாமல் சிறிதே காலதாமதம் செய்து அங்கிருந்து சாளரத்தின் வழியாக சூரியனை காட்டி சூரிய மண்டலத்தை பார் என்று கையை நீட்டி சொல்ல, அசுவத்தாமரும் மேலே அண்ணாந்து பார்த்து சூரிய மூட்டத்தை பார்த்தார். பிறகு அவருடைய கையில் இருந்த மோதிரத்தையும் கிருஷ்ணர் பெற்றுக்கொண்டார். நான் சொல்கின்றபடி நீ செய், யோசித்து செய், படை தளபதியாக ஆகாதே. உன்னுடைய தந்தைக்கும் உனக்கும் அன்பிற்கு பாத்திரப்பட்டவர்கள் அந்த ஐவர் என்று சொல்லி, படை தளபதியாக இருந்தால் பெரும் வீரனாகிய அசுவத்தாமனமிருந்து இந்த பாண்டவர்களை காப்பாற்றுவது கடினம் என்று எண்ணினார் கிருஷ்ணர். என்ன சொன்னார் அப்படின்னா, போயே காணம் பல திரிந்து புகன்ற விரதம் பொய்யாதே, ஓர் ஆயே வந்து பாண்டவர்கள் தூது ஐந்து ஊர் வேண்ட மறுத்தற்கு சேயே அணைய சிலை முனிவன் சேயே, நாளை செருக்களுக்கு நீயே கரி என்று எடுத்துரைத்தான் நெடியோன் துளப முடியோனே. சிறப்பான ஒரு கருத்து சொல்றார். என்னன்னா, அந்த அசுவத்தாமரை பார்த்து காட்டுக்கு போன்னு சொன்னாங்க, இந்த ஐவரும் போனார்கள். போயே காணம் பல தெரிந்து எல்லா காட்டுக்கும் போய் 12 வருஷம் இருந்தாங்க. புகன்ற விரதம் எல்லாம் செய்தார்கள். என்னென்ன சொல்றோன்னு சொன்னா செய்யறோன்னு சொன்னாங்க அதையெல்லாம் செய்தார்கள். எதையுமே அவங்க பொய் பண்ணல. 1 வருஷம் மறைந்திருக்கணும்னு சொன்னாங்க, அதையும் செய்தார்கள். ஆயே வந்து திரும்பி வந்து பாண்டவர்கள் என்ன கேட்டாங்க, நான் வந்து நேத்து கேட்டேன்னு நீ இருந்திய, என்ன கேட்டாங்க, பாதி ராஜ்யம் கொடுன்னு தரலன்னாங்க. 5 ஊராவது கொடுன்னு சொன்னல, 5 ஊர் வேண்ட மறுத்தற்கு 5 ஊர் கேட்டேன், அது கூட அவர்கள் மறுத்தாங்களே. நாளைக்கு அவர்களை எதிர்த்து நீ சண்டை போடுகின்ற பொழுது நாளை செருக்களத்தில் நீயே சாட்சி என்று கரிம சாட்சி. கொஞ்சம் தயவுசெய்து ஆடியோவை மியூட் பண்ணுங்க. நன்றி. நீயே கரி, அதாவது நீ வில்லு எடுத்து அர்ஜுனன் கூட சண்டை போடுறப்ப உனக்கு என்ன ஞாபகம் இருக்கணும்னா, அசுவத்தாமரே, அவர்கள் சொன்னபடி எல்லாம் செய்து முடித்து விட்டு வெறும் 5 ஊர் கொடுன்னு சொன்னப்ப கூட நம்ம துரியோதனன் கொடுக்கலையே அப்படிங்கறத நீ ஞாபகம் வைத்துக்கொண்டு சண்டை போடுங்க. அப்ப அப்படி நினைச்சு ஞாபகம் வந்துன்னா யாரா சண்டை போட்டதுக்கு மனசு வருமா? இவங்க பக்கம் நியாயம் இல்லை என்பதுதானே தோன்றும். நாளை செருக்களத்தில் நீயே சரி, நீயே சாட்சி என்று எடுத்துரைத்தான் சொல்லிட்டு யாரிடம் கிருஷ்ணன் எடுத்துரைத்தான், சிலை முனிவன் சேயே அணைய சிலை முனிவன். சேயன்னா இங்க குழந்தை. யாருடைய குழந்தையே என்ன, மகனேன்னா யா, எந்த மகன் அப்படின்னா சிவபெருமானுடைய மகன்.
எப்படி முருக கடவுள் அசுரருடைய யுத்தத்திலே தேவர்களுக்கு தலைவனாக ஆனானோ அந்த மாதிரி நீ துரியோதனனுடைய யுத்தத்திலே அவர்களுக்கு தலைவனாக ஆகக்கூடாது என்பது பொருள். சேயே அணைய அதே மாதிரி முருக கடவுள் மாதிரி வீரத்தை உடைய என்ன முருகனும் சிவபெருமானுடைய கருணையினாலே பிறந்தவர். இங்க துரோணாச்சாரியாரும் சிவன் மேலே தவம் இருந்துதான் இந்த அசுவத்தாமனை பெறுகின்றார். அதனால இருவருமே சிவனுடைய கருணையால பிறந்தவர்கள். சேயே அணைய முருகனை போன்ற வீரத்தை உடைய அசுவத்தாமரே. சிலை முனிவன் சேயே சிலைன்னு கற்றுக் கொடுத்த துரோணாச்சாரியருடைய மகனே சேயே அணைய சிலை முனிவன் சேயே இதை நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். இதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த துரியோதனன் துச்சாதனிடம் நம்முடைய அசுவத்தாமரம் நமக்கு எதிராக ஏதோ சூரியனை காட்டி கிருஷ்ணனை வணங்கி அவருடைய கையை பிடித்து சத்தியம் செய்துள்ளார். அவரை இனிமேல் நாம் முழுவதுமாக நம்ப கூடாது. அவருக்கு தலைமை பதவி கொடுக்க கூடாது. அவர் என்ன செய்வார் என்று நமக்கு தெரியாது என்று சொல்ல கிருஷ்ணன் வந்த அந்த முதல் காரணமாகிய அந்த விதுரனை நிறுத்தியாகிவிட்டது. இப்பொழுது அந்த சிவபெருமானுடைய மகன் முருகனை போன்ற வீரத்தை உடைய சேயே அணைய சிலை முனிவன் சேயே அந்த சேயையும் இப்பொழுது ஒரு சந்தேகத்தை உண்டாக்கி அவருக்கு இனிமேல் தலைமை பதவி கொடுக்க போவதில்லை என்று துரியோதனன் முடிவு செய்யும்படி செய்துவிட்டார். இரண்டு நிகழ்ச்சிகள் இப்பொழுது முடிந்து விட்டன. இப்பொழுது மூன்றாவது நிகழ்ச்சி ஒன்றுதான் இருக்கின்றது. மூன்றாவது யார் என்றால் கர்ணன். இந்த கர்ணனை என்ன செய்வது என்பதற்காக நீண்ட திட்டங்களை அவர் செய்து வைத்திருந்தார். இந்திரனுடைய வீட்டிற்கு சென்று ஒரு கணம் இந்திரனை நினைக்க இந்திரன் தோன்றினார். இந்திரனுக்கு உண்மை என்பதனாலே இந்திரரே உங்களுடைய மகன் அர்ஜுனனை நீங்கள் காக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள் என்று சொல்ல இந்திரன் இது என்ன கேள்வி, அவன் என்னுடைய மகனாயிற்றே, நான் அவரை காப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க அர்ஜுனனை கொள்வதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் இந்த கர்ணன். இந்த கர்ணன் பிறக்கும் பொழுதே அவன் ஒரு அதிசய பிறப்பு. அவனுடைய காதுகளிலே இரண்டு குண்டலங்களும் அவனுடைய மார்பிலே ஒரு கவசமும் இருக்கின்றது. அவன் இருக்கும் வரை அவனை யாரும் அழிக்க முடியாது. அதனாலே நீங்கள் ஒரு முதிய வேதியருடைய உருவத்தை கொண்டு அவன் முன் சென்று அதை யாசகமாக கேட்டு பெறுங்கள்ங்கிறார். இந்திரன் அப்படி கேட்டால் அவன் கொடுப்பானா, உண்மை தெரிந்து விடாதா என்று சொல்ல உண்மை தெரிந்துவிடும், ஆனால் அவன் கேட்பவர்களுக்கு இல்லை என்று சொல்ல மாட்டான், நீங்கள் சென்று கேளுங்கள் என்று சொல்ல இந்திரன் அவ்வாறே ஒரு முதிய வேதம் படித்த முனிவராக சென்று கர்ணனுடைய இல்லத்திலே இருக்க கர்ணன் முனிவரை வணங்கி தாங்களுக்கு ஏது வேண்டும் என்று கேட்க உன்னுடைய காதுகளில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற இரண்டு குண்டலங்களும் மார்பிலே இருக்கின்ற கவசத்தையும் எனக்கு வேண்டும் என்று உள்ளே செல்கின்றான் கர்ணன். அப்பொழுது தன்னுடைய தந்தை சூரியனிடமிருந்து ஒரு அசரீரி வருகின்றது. கர்ணா அவற்றை நீ கொடுக்காதே, வந்திருப்பவன் அர்ஜுனனுடைய தந்தை இந்திரன். அவன் உன்னை உன்னுடைய வீரத்தை எளிமைப்படுத்துவதற்காக குறைப்பதற்காக அவ்வாறு வேஷம் போட்டு வந்து கேட்கின்றார், நீ கொடுக்காதே என்று சொல்ல கர்ணன் நான் யார் கேட்டாலும் என்னுடைய உயிரை கேட்டாலும் எனக்கு உயிருக்கு துணையாக இருக்கின்ற பொருள்களை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் நான் கொடுப்பது என்னுடைய கடமை. அதனால் நான் இவ் முனிவருக்கு நான் மறுக்க மாட்டேன், கொடுக்கின்றேன் என்று வாக்கு கொடுத்துட்டேன் என்று சொல்லி அந்த கவசத்தையும் குண்டலங்களையும் அறுத்து கொண்டு வந்து இந்திரனிடம் கொடுக்கின்றார் கர்ணன். இந்திரன் அசந்து போய்விட்டான். இப்படி ஒரு வள்ளலா என்று சொல்லி கிருஷ்ணனை பாராட்டி தன்னுடைய உண்மை உருவத்தை காட்டி அவருக்கு ஆசீர்வதித்து கர்ணனே நான் உன்னிடம் பெற இயலாததே நான் பெற்றிருக்கின்றேன்,
நான் உனக்கு வரம் தருகிறேன், நான் ஏதேனும் ஒன்று கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சிறந்த தோல்வி அடையாத ஒரு 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 வேட்படையை இந்திரன் கிருஷ்ணனுக்கு கர்ணனுக்கு கொடுத்து சொல்கின்றான். அந்த வேட்படையைத்தான் பதினான்காம் நான்களுடைய யுத்தத்திலே கடோத்கஜன் இந்த கௌரவர் எல்லாவற்றையும் ஒரு பகலிலேயே அழித்து விடுகின்ற சமயம் சமயத்திலே அப்படி ஒரு உக்கிரமான போர் சமயம் நடக்கின்ற சமயத்திலே அந்த அந்த வேலைத்தான் கர்ணன் பயன்படுத்தி கடோத்கஜனை பின்னாலே கொல்ல போகின்றான். அந்த வேலை இந்திரனிடம் இந்திரன் கர்ணனிடம் கொடுத்து விட்டு அதற்கு பதிலாக அதற்கு வர வந்து கிருஷ்ணனிடம் நீங்கள் சொல்லியவாறு நான் கர்ணனுடைய கவசத்தையும் காதுகளில் இருந்த குண்டலத்தையும் அவனிடமிருந்து பிரித்து நான் பெற்று கொண்டு விட்டேன் என்று சொல்ல கிருஷ்ணன் உன் மகனை நீ காப்பாற்றினாய் சென்றுவா என்று சொல்லி அனுப்பினார். அடுத்து முதல் நாள் இரவே தான் கிருஷ்ணன் கேட்டுக்கொண்டபடி குந்தி தேவி கர்ணனுடைய வீட்டிற்கு செல்கின்றாள். நடப்பதையெல்லாம் நினைத்து ஒரு வேதனையுடன் நின்று கொண்டிருக்கின்றான் தன்னுடைய வீட்டிலே கர்ணன். கிருஷ்ணனுடைய நிகழ்ச்சி சபையிலே நடந்தது, முதல் நாள் நடந்தது, கிருஷ்ணனை கொல்லுவதற்காக செய்த முயற்சிகள் பலனில்லாமல் போனது, இந்திரன் வந்து கவச குண்டலங்களை பெற்று கொண்டது, எல்லாம் இப்படியே அவனுடைய எண்ணத்திலே ஓடிக்கொண்டிருந்த பொழுது பின்னாலே வந்து நின்றாள் குந்தி தேவி. திரும்பி பார்த்தான் குந்தி தேவி, வணங்கினான். வணங்கி ஒரு ஆசனத்தை கொடுத்து இருவரும் உரையாட ஆரம்பித்தார்கள். இப்பொழுது இந்த சமயத்திலே நீங்கள் எதற்கு வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்க கர்ணனுக்கு தெரியும், கிருஷ்ணன் ஆல்ரெடி அவனிடம் சொல்லிவிட்டான், பாண்டவர்களுக்கு மூத்தவனாக குந்தி தேவியினுடைய முதல் பையனாக சூரியனுக்கு பிறந்தவன் தான் தான் என்ற உண்மையை கர்ணன் அறிந்திருக்கின்றான். ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் நீங்கள் எதற்கு இங்கு வந்திருக்கிறீர்கள், என்னிடம் என்ன வேண்டும், அரசவையில் இருக்கின்ற நீங்கள் சொல்லி அனுப்பினால் நானே வருவேனே என்று கேட்க குந்தி தேவி நான் தான் உன்னுடைய தாய் என்று சொல்லுகின்றாள். ஓரளவுக்கு கர்ணனிடம் சிறிது சந்தேகமும் இருக்கின்றது. பலவாறு சூழ்ச்சிகள் செய்கின்ற கிருஷ்ணன் இதையும் ஒரு சூழ்ச்சியாக என்னிடம் சொல்லி அதுக்கு நாடகம் ஆடுவதற்காக குந்தியும் இங்கு வந்திருக்கின்றாளோ என்று நினைத்து குந்தி தேவியிடம் தாயே என்னுடைய புகழையும் பொருளையும் செல்வத்திற்காகவும் பல பெண்கள் என்னிடம் வந்து நான் தான் என்னுடைய தாய் என்று சொல்லி என்னை ஏமாற்றி இருக்கின்றார்கள். நான் பிறந்த பொழுது என்னுடைய தாய் ஒரு பெட்டியிலே என்னை வைத்து ஆற்றிலே இடும் பொழுது கூட அவருடைய துணி ஒன்றையும் வைத்து சென்றார். அந்த துணி மிகவும் ஆச்சரியமானது. பொய் சொல்லி கொண்டு வந்த அந்த பெண்கள் எல்லோருக்கும் நான் அந்த துணியை கொடுத்து இதை உடுத்தி காட்டுகள் என்று கேட்க அவர்கள் அதை தொட்டு உடுத்தும் பொழுது நெருப்பிலே பஸ்பமாகி விடுகின்றார்கள். நீங்களும் அந்த 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 துணியை தருகின்றேன், அந்த புடவையை தருகின்றேன், அதை அணிந்து எனக்கு காட்சி கொடுங்கள் என்று சொல்லி உள்ளே சென்று அந்த புடவையை எடுத்துக்கொண்டு வந்து குந்தியனிடம் கொடுக்க குந்தி அதை தன் மேல் போர்த்தி கொள்ள ஒன்றும் நிகழாமல் குளிர்ச்சியாக இருந்த குந்தியை பார்த்து கர்ணன் இது கிருஷ்ணனுடைய வெறும் சூது அல்ல, உண்மை என்பதை புரிந்து கொண்டு அந்த தாயை வணங்குகின்றார். வணங்கிவிட்டு வந்த காரியம் என்ன என்று குந்தி தேவியிடம் கிருஷ்ணன் கேட்கின்றார். குந்தி உண்மையே சொல்லுகின்றார். நீனே என்னுடைய முதல் மகன், கன்னியாக இருக்கும் பொழுது பெற்ற காரணத்தினாலே உலகத்தாருடைய வசவுக்கும் எள்ளி நகையாடுதலுக்கும் நான் பயந்து உன்னை நான் ஆற்றிலே விட்டு பின்னு தேர்ப்பாகன் மூலம் நீ வளர்ந்து துரியோதனுடைய சபைக்கு வந்த கதையெல்லாம் உனக்கு தெரியும். நான் இப்பொழுது எதற்கு வந்திருக்கின்றேன் என்றால் அந்த பாண்டவர்கள் பக்கம் உன் சகோதரர்கள் பக்கம் நீ வந்து சேர்ந்து கொண்டால் எல்லோரும் உனக்கு அடிமைகளாக இருப்பார்கள். அர்ஜுனன் தருமன் எல்லோரும்
உன்னை அரசனாக்கி இந்த பரந்த பூ உலகத்திற்கு நீ அரசனாக இருப்பாய், சிறந்து நீ சிறப்பாக வாழலாம், எங்கள் பக்கம் நீங்கள் திரும்பி நீ திரும்பிவிடு என்று கர்ணனிடம் குந்தி பலவார காரணங்களை சொல்லி கர்ணனை மனசு மாற்றுவதற்கு முயற்சி செய்கின்றார். கிருஷ்ண கர்ணன் இவற்றை எல்லாம் அமைதியாக கேட்டான். மனதிலே அவனுக்கு அப்படியே ஒரு பெருத்த இடி இடித்த மாதிரி இப்பொழுது உண்மை தெரிகின்றது. தான் அனாதை இல்லை, தான் யார் என்பது புரிகின்றது. ஆனால் அதை ஏற்றுக்கொண்டால் அவன் துரியோதனை விட்டு வெளியே வர வேண்டும். செஞ்சோற்று கடன் தீர்ப்பதே தன்னுடைய கடமை. பல இத்தனை நாட்களாக அந்த துரியோதனனுக்காக போரிலே சென்று அர்ஜுனனை கொல்லுவேன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவனுக்கு அந்த அர்ஜுனன் தன்னுடைய சகோதரன், தன்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு அர்ஜுனனை கொல்ல வேண்டும் என்ற அவனுடைய வாழ்க்கை, இப்படி என்னுடைய வாழ்க்கை இப்போது சிக்கலாக இருக்கின்றது என்று ஒரு கணம் சிந்தித்தவன் தெளிவடைந்து தன் தாயை பார்த்து சொல்லுகின்றான். அதுதான் இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கின்ற நிகழ்ச்சி. என்ன 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 சொல்லுகின்றான் என்றால், தாயே, நீங்கள் நான் பிறந்தவுடன் கொண்டு போய் என்னை கங்கை நதியிலே அந்த பெட்டியிலே வைத்து இட்டீர்களே, எதனாலே? பெற்ற நீர் மகவு அன்பு இல்லாமையோ? நீங்க தானே பெற்றீர்கள், மகவுன்னா குழந்தை, அந்த குழந்தைய கொண்டு போய் விட்டுட்டீங்களே, அந்த குழந்தை மேல உங்களுக்கு அன்பு இல்லாத காரணத்தினால என்ன பண்ணுச்சு அந்த குழந்தை? உங்களை என்ன பண்ணுச்சு? நல்லா தானே இருந்துச்சு அந்த குழந்தை, நீங்க ஏன் அப்படி செஞ்சீங்க? பெற்ற நீர் மகவு அன்பு இல்லாமையோ அன்றி பெரும் பழி நாணியோ, பெரும் பழி வந்துவிடும் என்று நாணியோ விடுத்தீர், கங்கையில கொண்டு போய் விட்டீங்களே, எதனால உங்க மேல பழி வந்துடும்னா? இல்ல, ஏற்கனவே அந்த முதல்ல பிறந்த குழந்தை மேல உங்களுக்கு அன்பு இல்லாமையா? ஏன்னு கேக்குறாருன்னா, இப்ப அன்பு இருக்குன்னு சொல்றாள், இப்ப அழுகுறாள் இல்ல கர்ணா, நீ என் கூட வந்துடுன்னு அன்பு இருக்கிற மாதிரி பேசுகின்றீர்களே, அன்னைக்கு எங்க போச்சு அந்த அன்புங்கிறான். பெற்ற நீர் மகவு அன்பு இல்லாமையோ அன்றி பெரும் பழி நானையோ விடுத்து கங்கையிலே விட்டீங்களே, அற்றை நாள் தொடங்கி என்னைக்கு நீங்க விட்டீங்களோ அன்னைக்கு காலண்டர்ல குறிச்சிங்கன்னா, அற்றை நாள் தொடங்கி அன்னையிலிருந்து என்னை இன்றளவும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட இடையில விடாம ஆறுயிர் துணை என கருதி கொற்ற மாமகுடம் புனைந்து அரசு அளித்து கூட உண்டு உரிய தம்பியரும் சுற்றமும் ஆனவரும் என்னடி வணங்க தோற்றமும் ஏற்றமும் அளித்தான் துரியோதனன். அம்மா, நீ விட்டுட்ட அன்னைக்கு பெரும்படி நானையோ இல்லை அன்பு இல்லாத காரணத்தினாலோ என்னைக்கு கொடுத்தீங்க, ஆனா அவன் என்ன பண்ணா, என்னை கண்டுபிடிச்சு அந்த அவனுடைய அரண்மனையில என்னை கண்டுபிடித்து என் கூட பழக ஆரம்பித்தானே அந்த துரியோதனன், அவன் என்ன பண்ணான்னா, என்னை இன்றளவும் ஆறுயிர் துணை என கருதி, ஏதோ விளையாட்டுக்கு என்ன அவன் வந்து என்னை துணையா வச்சுக்கல, அவனுடைய உயிருக்கு துணையா என்னை வச்சிருக்கிறான். ஆறு உயிர் உயிருக்கு அவனுடைய உயிருக்கு ஏதேனும் ஒரு ஆபத்து வந்ததுன்னா எனக்கு இருக்கிற ஒரே துணை இந்த கர்ணன் சொல்லிட்டு இருக்கானே, ஆறு உயிர் துணை என கருதி அவன் என்னன்னா பண்ணா தெரியுமா உங்களுக்கு? கொற்ற மாமகுடம் புனைந்து, ஏதோ என்ன ஒரு சிற்றரசன் ஆக்கல, மகுடம்னா அரசு, ஒரு சிற்றரசனாவா ஆக்குனா இல்லையா, மகத நாட்டுக்குள்ள என்ன ராஜாவாக்குனா, கொற்ற மாமகுடம் புனைந்து, பெரிய மகுடத்தை புனைந்து அரசு அளித்து ஒரு ராஜ்யத்தை எனக்கு கொடுத்து, சரி அடுத்த வார்த்தை சொன்னான் பாருங்க, கூட உண்டு, ஏதோ ஒரு ராஜாவாகிட்டா நான் ஒரு ராஜா எனக்கு கீழே நீ ஒரு ராஜான்னு சொல்லாம எங்க மேல தோல் மேல தோல் கை போட்டுக்கிட்டு ஒரே டேபிள்ல உட்காந்து ஒரே பாத்திரத்துல சாப்பிட்டானே, கூட உண்டு. அது ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி. அது ஒரு ராஜா இன்னொரு ராஜாவா இருந்தாலும் நீங்க வாங்கன்னு மரியாதை சொல்லி கொடுத்து அனுப்புறது இல்லாமல் கூட தோழமை பாருங்க, கூட உண்டு. இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க, இப்ப வேற ஒரு நிகழ்ச்சியில அதை விவரிக்கிறேன். கூட உண்டு உரிய தம்பியரும் சுற்றமானவரும் என்னடி வணங்க,
அவனுடைய அவனுடைய 99 தம்பிகள் இருக்காங்க, மற்ற ராஜாக்கள் இருக்கின்றார்கள், மற்ற உறவினர்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமா உத்தரவிட்டான், எனக்கு வணங்கினீங்கன்னா எனக்கு அடுத்தது என்னுடைய நண்பன் இந்த கர்ணனையும் நீங்கள் வணங்க வேண்டும், உரிய தம்பியரும் சுற்றமானவரும் என்னடி வணங்க, எனக்கு வணக்கம் தெரிவிக்க அத்தகைய தோற்றமும் ஏற்றமும் எனக்கு அளித்தானே அந்த துரியோதனன், அந்த துரியோதனை விட்டுட்டாமா நீ இப்ப நீ வர சொல்ற அப்படின்னு கேட்டான். ஒரு நிகழ்ச்சியை அந்த குந்தி தேவிக்கு ஞாபகப்படுத்துகின்றான். என்ன அப்படின்னா, மடந்தை பொன் திரு மேகலை மணி உகவே, மாசு அற திகழும் ஏகாந்த இடந்தனில் புரிந்தே, நான் அயர்ந்து இருப்ப எடுக்கவோ கோக்கவோ என்றான், திடம் படுத்திடு வேல் ராசராசனுக்கு செருமுனை சென்று செஞ்சோற்று கடன் கழிப்பதுவே எனக்கு இனி புகழும் கருமமும் தர்மமும் என்றான். சிறப்பான ஒரு பாடல், வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாடல்கள்லயே இது வந்து ஒரு ஒரு மகுடமான ஒரு பாடல். இந்த நிகழ்ச்சியை சொல்றான் கர்ணன். என்ன சொல்றான்னா, அம்மா ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. என்ன நிகழ்ச்சி தெரியுமா, மடந்தை பொன் திரு மேகலை மணி உகவே. நானும் இந்த பானுமதி இருக்காளே, பானுமதி என்பவள் கிருஷ்ண துரியோதனனுடைய மனைவி, மடந்தை அந்த மடந்தை பானுமதியும் நானும் பொன் திரு மேகலை மணி உகவே, நாங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணோம்னா, அவனுடைய துரியோதனனுடைய வீட்டில, துரியோதனன் வீட்டில் நான் சென்ற பொழுது துரியோதனன் வீட்டில் இல்லை, அவன் வரும்வரை என்ன செய்வது என்று அவன் மனைவியுடன் ஏகாந்தத்தில், நாங்கள் அந்த அப்பொழுது யாருமே அந்த அரண்மனையில இல்லாத காரணத்தினாலே தனிமையிலே நாங்கள் இருவரும் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்தோம். ஆடிக்கொண்டிருந்த பொழுது அவள் என்னை பார்த்திருக்கின்றவள் அந்த 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 இடத்தினுடைய வாயிலையும் வழியை பார்த்தபடி அமர்ந்திருந்தால், நான் அந்த வழிக்கு முதுகு புறத்திலே, நான் எனக்கு என்னுடைய முதுக்கு பின்பக்கத்திலே அந்த வழி இருந்தது. நாங்கள் ஆடிக்கொண்டிருந்த பொழுது நான் வென்று கொண்டிருந்தேன், அவள் தோற்று கொண்டிருந்தாள். அப்பொழுது திடீரென்று அவள் எழவே தோற்பதற்கு பயந்து எழுகின்றாள் என்று நினைத்து நான் கையை நீட்டி அமர்ந்து ஆட வேண்டும் என்று கையை நீட்க, தவறுதலாக என்னுடைய கை அவளுடைய இடையிலே அணிந்திருந்த அந்த மேகலை என்ற அணியில் பட அந்த மேகலை அறுத்து அதில் இருந்த மணிகள் எல்லாம் அந்த அந்த இடம் பூராவும் பறந்து ஓடி சிதறியது. அப்பொழுது ஒரு சத்தம் கேட்டு நான் திரும்ப அப்பொழுதுதான் பார்த்தேன், அந்த வழியிலே துரியோதனன் வந்து கொண்டிருக்கின்றான், என்னுடைய நண்பனும் அவளுடைய கணவனும் வந்து கொண்டிருந்தான். கணவன் வருவதனால் இயற்கையாக பெண்கள் கொடுக்கின்ற மரியாதை நிமித்தம் அவள் எழுந்திருந்தாள், அது தெரியாமல் ஆட்டத்திலே தோற்கின்றாளே என நினைத்து நான் அவளுடைய மேகலையை பிடித்து அறுக்க, அந்த மணிகள் எல்லாம் அந்த இடமெல்லாம் சிதறி ஓட துரியோதனன் சிரித்து கொண்டே என் அருகில் வந்து, நீங்கள் உங்களுடைய ஆட்டத்தை தொடருங்கள், நான் அந்த சிந்தி கிடக்கின்ற அந்த அந்த மணிகளை எல்லாம் என்ன பண்ண போறான்னா எடுக்கவோ கோக்கவோ என்றான். அதெல்லாம் ஒன்னொன்னா எங்கெங்கயோ இழந்து கிடக்கு, அதை எல்லாத்தையும் நான் ஒன்னொன்னா எடுக்கட்டுமா, இல்லை அதற்கு அப்புறமும் உங்களுடைய ஆட்டம் இன்னும் நீடிக்கும் என்றால் நான் பொறுமையாக எடுத்து அந்த மணிகளை எல்லாம் என்னுடைய மனைவியினுடைய அந்த மேகலை ஆபரணத்தை எடுத்து அதில் மீண்டும் நான் கோக்கட்டுமா, எடுக்கவோ கோக்கவோ என்றான். அப்படி பண்ணானே கொஞ்சம் கூட என் மேல ஒரு ஒரு வேறு ஒரு அரசனாகவோ வேறு ஒருவனாக இருந்தால் யாரும் இல்லாத சமயத்திலே தன்னுடைய மனைவியினுடைய மேகலை ஆபரணத்தை பிடித்து எடுத்தான் என்பதற்காக என் கை என்னை வெட்டி இருப்பார்களே, என்னை கொலை செய்திருப்பார்களே, என் மேல் எந்த விதமான கோபமும் படாமல் சந்தேகமும் படாமல் அதற்கு மாறாக நீங்கள் தொடர்ந்து ஆடிக்கொண்டிருங்கள், அந்த இருக்கின்ற சமயத்திலே நான் அந்த மணிகளை எல்லாம் எடுக்கவோ கோக்கவோ என்றானே, அத்தகைய நண்பனை விட்டுவிட்டால் இப்பொழுது நீங்கள் வந்து உங்கள் பக்கம் சேர வேண்டும் என்று கேட்கின்றீர்கள், இது நியாயமா அப்படின்னு. என்ன சிறப்பு, இந்த பல சிறப்புகள் இருக்கின்றன இந்த பாடல்ல. மடந்தை பொன் திரு மேகலை மணி உகவே, அந்த மேகலை ஆபரணத்திலிருந்து மணிகள் எல்லாம் கீழே விட,
மாசு அற திகழும் ஏகாந்த இடம் தனில் புரிந்தே. அந்த ஏகாந்தம்னா தனியாக இருந்த இடத்துல நான் அது மாதிரி பண்ண நான் அயர்ந்து இருப்பேன். ஐயோயோ இப்படி பண்ணிட்டனே அப்படின்னு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது நான் அயர்ந்து இருப்ப. ஆனா அவன் என்ன சொன்னா, எடுக்கவோ கோக்கவோ என்றான். அது என்ன எடுக்கவோ கோக்கவோ என்றான்? எடுத்தா போதுமே, ஏன் கோக்கணும் அப்படின்னா, இந்த நுணுக்கமான காரியங்களை செய்யும் பொழுது நமது மனம் மிகவும் நிதானமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் கூட நம்ம வந்து மனசுல ஒரு ஆங்ஸைட்டி ஒரு டென்ஷன் இருந்ததுன்னா ஒரு சரியான காரண ஒரு செயல்களை நம்மால செய்ய முடியாது. இப்ப இது ஒரு ஒரு ஊசியின் உள்ளே ஒரு நூலை நாம் செலுத்த வேண்டும் அப்படின்னா, கோபப்பட்டிருக்கப்ப நீங்க பண்ணி பாருங்க, மகிழ்ச்சியுடைய உச்சக்கட்டத்துல நீங்க பண்ணி பாருங்க, பண்ண முடியாது. என்ன, மனதிலே ஒரு சலனமற்ற ஒரு தெளிவு இருக்கின்ற பொழுதுதான் நுணுக்கமான காரியங்களை நாம் செய்ய முடியும். துரியோதனன் சொல்கின்றான் கர்ணனை பார்த்து, என் கையில் நடுக்கம் இல்லை, என் மனத்திலே ஒரு ஒரு நடுக்கம் இல்லை, அதிலே ஒரு தளர்ச்சி கோபம் எதுவும் இல்லை, நான் மிகவும் சாந்தமாக இருக்கின்றேன். இப்பொழுது கூட என்னால அந்த மணிகளை எல்லாம் அந்த மேகலை ஆரண ஆபரணத்திலே கோக்க முடியும் அப்படிங்கிறான். அப்படி அந்த அளவிற்கு எனக்கு இந்த நிகழ்ச்சியில எந்த விதமான பாதிப்பும் உண்டாக்காததுனால தான் நான் இந்த மணிகளை எடுக்கவும் முடியும் கோக்கவும் முடியும். எடுக்கவோ கோக்கவோ என்றான். திடம் படுத்திடு வேல் ரா, அத்தகைய அந்த ராஜராஜனுக்கு திடம் படுத்திடு வேல் ராஜராஜனுக்கு செருமுனை சென்று, செருமுனைன்னா செருன போர், போர் நடக்கின்ற இடத்திற்கு போர்க்களத்திற்கு சென்று செஞ்சோற்று கடன் கழிப்பதுவே சென்று அவனுக்காக சண்டை போட்டு, இத்தனை நாட்களாக நான் அவனுடைய சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றேன் அல்லவா, அந்த செஞ்சோற்று கடன் கழிப்பதுவே எனக்கு இனி கர்ணனுக்கு என்னன்னா, இனி அதுதான் எனக்கு புகழை தருகின்றது. சரி, புகழ் வேண்டாயா அப்படின்னா, அதுதான் எனக்கு கர்மம் கடமை. இனி எனக்கு புகழும் கர்மமும் அதுதான் எனக்கு தர்மமும், உயர்ந்த நெறியும் அதுதான் எனக்கு இனி புகழும் தர்மமும் கர்மமும் என்றான். அப்படிப்பட்டவனை போய் அவனை விட்டு விட்டு நீங்கள் வந்து சொல்ல கட்சி மாற சொல்கின்றீர்களே, தாயே இப்பொழுது எனக்கு வந்து இந்த இந்த செஞ்சோற்று கடன் கழிப்பது என்ற கடமைதான், செய் நன்றி ஆற்றுதல் என்ற கடமைதான் முக்கியமே ஒழிய, நீங்கள் தருகின்ற அரச பதவியும் எனக்கு முக்கியமல்ல. நீங்கள் புதிதாக இப்பொழுது உண்டாக்கி இருக்கின்றீர்களே அந்த உறவு, காட்டி இருக்கின்றீர்களே அந்த உறவு, அந்த உறவும் முக்கியமல்ல. எனக்கு இப்பொழுது தலையாக நிற்பது என்னுடைய கடமை. அந்த ராசராசனுக்கு நான் செருக்களத்திலே சென்று சண்டையிடுவதுதானே ஒழிய, எக்காரணத்தை கொண்டும் அந்த சண்டையிடுவதிலிருந்து நான் பின்வாங்க போவதில்லை என்று தன்னுடைய தாயிடம் கர்ணன் கூறுகின்றான். இப்ப ஒரு சின்ன பாஸ், நல்ல ஒரு என்ஜாய் பண்றதுக்கு ஒரு பாஸ். பெரும்பாலும் இந்த இந்த கர்ணனுடைய தூதை நான் ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னேன், வில்லிபுத்தூர் ஆழ்வாருடைய பாரதத்திலிருந்து அடிப்படையாக கொண்டு சொன்னேன். செய்யுள்கள் கதை பெரும்பாலும் வியாசருடைய பாரதத்திலிருந்து சொல்ல எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னேன். அப்ப தமிழிலே வில்லிபுத்தூர் ஆழ்வார் மாத்திரம்தான் பாரதம் பாடவில்லை, இன்னும் இரண்டு சிறப்பான பாரதம் இருக்கின்றது. ஒண்ணு வந்து பாரத வெண்பான்னு பேர், நல்லா ஞாபகம் வச்சுங்க, பாரத வெண்பா. அதை பாடியவர் வந்து பெருந்தேவனார். இந்த பெருந்தேவனார் என்பது ரெண்டு பேர் இருக்காங்க, இதெல்லாம் பெரிய சிக்கல்கள் தான் இதெல்லாம் நம்ம இலக்கியத்துல. ஒரு பெருந்தேவனார் சங்க காலத்திலே வந்தவர், அவர் ஒரு பெருந்தேவனார். பின்னாலே வந்து ஒரு பெருந்தேவனார் பாரதம் பாடினார். அதனால இந்த பின்னாலே வந்த பாரதம் பாடியவருக்கு பேரே என்னன்னா, எல்லா புத்தகத்துல எப்படி போட்டிருப்பாங்கன்னா, பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படின்னு போட்டிருக்கோம். ஏன்னா அது அதை வந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காக. இன்னொரு பெருந்தேவனார் சங்க பாடல்கள் பாடியதுனால அவர்கள்ல இது வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார். இந்த பாரதம் பாடிய பெருந்தேவனார் வெண்பாக்கள்ல பாடினதுனால எப்படி புகழேந்தி பாடிய வெண்பாக்கள் வந்து ரொம்ப சிறப்புடையதாக நல வெண்பான்னு வந்ததோ, அது மாதிரி இந்த வெண்பாக்களுக்கு பேரே வந்து பாரத வெண்பான் பேர். ரொம்ப அப்படியே படிக்க படிக்க இதுவும் இனிமையாக இருக்கின்ற ஒரு ஒரு பாடல்கள் தான் இந்த இந்த பெருந்தேவனாருடைய பாரத வெண்பா. அப்புறம் இன்னொரு மகாபாரதம் இருக்கின்றது தமிழ்ல, அவர் வந்து நல்லா பிள்ளை பாடிய பாரதம். நல்லா பிள்ளை என்பவர் பாடிய பாரதம், அது ஏறக்குறைய 10,000 செய்யுள்கள் அதுல இருக்கு. இந்த
பெருந்தேவனார் பாடிய பாரத வெண்பா வந்து ஏறக்குறைய 4000 செய்யுள்கள், வெள்ளிப்புத்தூர் ஆழ்வார் பாடிய செய்யுள்கள் ஒரு 4000. இந்த மூன்றுமே, இந்த மூன்று பாரதமுமே சிறப்புடைய தமிழ்ல இருக்கின்ற பாரதம். என்ன ராமாயணத்துக்கும் மகாபாரதத்திற்கும் ஒரு வித்தியாசம் தமிழ்ல என்னன்னா, கம்பன் வந்து முழுசாக ராமாயணத்தை பாடினான். அவன் எடுத்துக்கொண்ட காரணம், ராமாயணம் பாட எடுத்துக்கொண்ட காரணம் வேறு, அதை முழுதாக பாடினான். கம்பன் பாடியதுனாலேயோ எதனாலேயோ அதற்கப்புறம் முழுமையாக ராமாயணத்தை வேறு எந்த கவிஞனும் பாடவில்லை. ஆனா மகாபாரதம் அப்படி இல்லை. பார்க்கும் பொழுதும் ஒரு ஒரு முறையிலே பார்க்கலாம் என்பதனால வெள்ளிப்புத்தூர் ஆழ்வார் பாடியிருக்கின்றார், பாரத வெண்பா என்று பாரதம் பாடிய பெருந்தேவனார்னே சொல்லப்படுகின்ற பெருந்தேவனார் பாடியிருக்கின்றார், நல்லா பிள்ளையும் பாடியிருக்கின்றார். ஒவ்வொன்றும் படித்து ரசிப்பதற்கு நமக்கு வந்து ராமாயணத்துக்கு ஒண்ணுதான் இருக்கு, கம்பன் ஒருவன் தான் இருக்கிறான்னா, பாரதம் படிப்பதற்கு தமிழ் தெரிந்தவர்களுக்கு மூணு இருக்கு, மூணு சாய்ஸ் இருக்கு. டெய்லி ஒன்னொன்னு படிக்கலாம், மூணு நாளைக்கு ஒன்னொன்னு படிக்கலாம். சரி, ஒரு ஒரு உதாரணத்திற்கு முழு கிருஷ்ணருடைய தூதுவையும் இந்த வில்லிபுத்தூர் ஆழ்வாருடைய வார்த்தையிலேயே பார்க்க வேண்டும் என்பது இல்லாமல், இன்னொரு ஒரு சாம்பிளுக்கு இந்த பாரத வெண்பா, இந்த பாரதம் பாடிய இந்த பெருந்தேவனார் இருக்கார்ல, அவருடைய வார்த்தைகளிலே ஒரு ஒரு ஒன்னு இரண்டு பாடல்களை மாத்திரம் சும்மா ரசிக்கலாமே என்பதற்காக இந்த இந்த இடத்தை எடுத்துக்கொண்டேன். இந்த கர்ணனுடைய பதில் என்பது சிறப்பான ஒரு இடம் அல்லவா? இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இந்த பெருந்தேவனார் அவரா இதே நிகழ்ச்சி, இதே நிகழ்ச்சியை ஞாபகம் வச்சுங்க. குந்தி அமர்ந்திருக்கின்றால், அவள் கட்சி மாறும்படி கர்ணனை கேட்கின்றால், கர்ணன் தன்னுடைய தனக்கு துரியோதனன் என்னென்னலாம் செய்தான் என்பதை சொல்லி, இத்தகையவனை விட்டுவிட்டா உங்கள் பக்கம் வர சொல்கின்றீர்கள் என்று பதில் சொல்கின்ற அதே பாடல் இந்த வில்லிபுத்தூராளுடைய பாடலுக்கு இப்ப பெருந்தேவனர் என்ன பாடுறாரு பாருங்க. மை தடங்கன் மாதேவி வார்த்துகளை யான் பிடிப்ப, அற்று விழுந்த அருமணிகள் மற்ற அவற்றை கோக்கேனோ என்றுரைத்த கொற்றவர்க்கு என் ஆறுயிரை போக்காது ஒழிவேனோ புக்கு. என்ன சொல்றான் கர்ணன், மை தடங்கன் மாதேவி வார்த்துகிலை யான் பிடிப்ப. மை தடங்கன்னா மையிட்ட பெரிய கண்களை உடைய மாதேவி, மாதேவினா பானுமதி அரசி. இந்த பானுமதியினுடைய வார்த்துகிலை, அவளுடைய அந்த துகில்னா புடவை, அந்த புடவையை யான் பிடிப்ப, யான் பிடித்து எடுக்க. மை தடங்கன் மாதேவி வார்த்துகிலை யான் பிடித்து எடுக்க. அநேகமா இந்த நிகழ்ச்சி வந்து அங்க யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னன்னா ஏகாந்தம்னு கர்ணன் சொன்னதுனால அந்த இடத்துல கர்ணனும் அந்த பானுமதி இருவரே இருந்திருக்கின்றனர். பின்னாலே வந்து துரியோதனன் நின்றதுனால மூவருக்கு தெரிந்த ஒரு நிகழ்ச்சி இப்பொழுது முதன் முதலாக கர்ணன் தன்னுடைய தாயிடம் சொல்லுகின்றான். பரவாயில்ல, இது ஒரு பிரைவேட்டாக இருந்தாலும் அந்த அந்த துரியோதனுடைய குணத்தை காட்டுவதற்காக அது அந்த சீக்கிரசியை சொல்கின்றான். என்ன, மைத்தடங்கன் மாதேவி வார்த்துகளை யான் பிடிப்ப, யான் பிடித்து எடுக்க, அற்று விழுந்த அருமணிகள். உடனே அந்த அந்த சேலைக்கு உள்ளே இருக்கின்ற அந்த அந்த மேகலையினுடைய அணியிலே இருக்கின்ற அணிகலன் இருக்கின்ற மணிகள் எல்லாம் பித்து கொண்டு கீழே விழ அற்று விழுந்த அருமணிகள். அதை பார்த்துட்டு துரியோதனன் என்ன சொன்னா, மற்ற அவற்றை கோக்கேனோ, நான் வந்து அந்த அந்த மணிகள் எல்லாம் கோத்து விடுகின்றேன், கோக்கட்டுமா என்று உரைத்த கொற்றவர்க்கு. அந்த ராஜா ஒண்ணு சாதாரண ஆள் இல்ல, சொன்னவன் இந்த மணி அவன் நினைச்சானா இது மாதிரி ஒரு ஒரு 10,000 மணிகள் அவன் வரவழைக்க முடியும். அது மாதிரி இல்லாம ஐயோ, கர்ணன் கைப்பட்டு இந்த மணிகள் அந்த அணிகலன்கிலிருந்து கீழே விழுந்து விட்டதே, அதை நான் கோக்கேனோ என்றுரைத்த கொற்றவர்க்கு அந்த ராஜாவுக்கு என் ஆறு உயிரை இந்த உயிரை போக்காது ஒழிவேனோ புக்கு. அவனுக்காக இந்த உயிரை போக்காம நான் வந்து என்னுடைய உயிரை விடுவேனோ, நான் எங்க போறேன், அவனுக்கோசரம் இந்த விடுவதற்கல்லவா நான் இந்த உயிரை வளர்த்து வந்திருக்கிறேன். நான் திருப்பி திருப்பி அந்த அந்த நிகழ்ச்சி சொல்றான் பாருங்க. பன்மணிகள் சிந்தி பறந்து கிடந்தது கண்டு, அந்த ஆபரணத்திலிருந்து அந்த மணிகள் எல்லாம் இவன் அவ்வளவு வேகமா பிடிச்சி எடுத்திருக்கிறான் கர்ணன். பிடிச்சி எடுத்த உடனே சிந்தி, அந்த மணிகள் எல்லாம் சிந்தி, நல்ல என்ன வார்த்தைகள் பாருங்க, சிந்தி பறந்து அந்த ஹால் பூரா பறந்து கிடக்கதான், உருண்டு போயிருக்க, வழவழப்பான அந்த அந்த தரையிலே அந்த மணிகள் பறந்து பல இடத்துக்கு போயிருக்கு. பறந்து கிடந்தது கண்டு, கண்ட இடத்துல கிடக்கிறதை பார்த்து விட்டு, பன்மணிகள் சிந்தி பறந்து கிடந்தது கண்டு,
என் மணிக்கு என் புகுந்தது என்னாமல். இப்ப அந்த அந்த கணவன் வருகின்றான் என்றால் உள்ளே வந்த பிறகு அவன் என்ன முதல்ல கேட்டிருக்கணும், தன்னுடைய மனைவியின் பானுமதியை பார்த்து ஏன் இந்த மணிகள் எல்லாம் இப்படி சிதறி கிடந்திருக்கின்றன என்று பார்த்து கேட்டிருக்க வேண்டும், கண்ணனை பார்த்து கேட்டிருக்க வேண்டும், நீ என்ன செய்த, ஏன் இந்த மணிகள் எல்லாம் சிதறி விட்டதுன்னு கேட்டிருக்கணும். இல்ல அவன் அது கேட்கல, எதனாலே சிதறி விட்டது விடு அந்த மேட்டரங்கிறான் பாருங்க. பன்மணிகள் சிந்தி பறந்து கிடந்தது கண்டு இன் மணிக்கு என் புகுந்தது என்னாமல், இந்த மணிகளுக்கெல்லாம் என்ன ஆயிற்று என்று இப்படி கீழே விழுந்திருக்கின்றனவே என்று கேட்காமல், என்னாமல் என்று கேட்காமல் அதுக்குள்ள என்ன பண்ண தெரியுமா அம்மா, நன்மணியை இந்த நல்ல மணிகளை எல்லாம், அதாவது கர்ணனுடைய கைப்பட்டதுனால அது வந்து தீய மணிகள் ஆகலை, இப்ப நல்ல மணிகள் ஆயிட்டு தான், அது நன்மணியை என் இதுவரைக்கும் என் கைகள் மாத்திரம் பட்டிருந்தது, இப்ப கர்ணனுடைய கண்களும் கைகளும் பட்டிருக்கே, அந்த நன்மணியை கோக்கவா பொறுக்கவா என்றானுக்கு. இதுல நான் கோக்கட்டுமா இல்ல டைம் இல்லைன்னா வெறுமனே பொறுக்கி வைக்க வைக்கட்டுமா, கோக்கவா பொறுக்கவா என்றானுக்கு என் உயிரை போக்காது ஒழிவேனோ புக்கு. இதெல்லாம் இந்த பெருந்தேவனார் பாடிய பாரத வெண்பா. இன்னொன்னு சொல்றாரு, இந்த வில்லிபுத்தூர் சொல்றாருல என்ன சொல்றாரு, அற்றை நாள் தொடங்கி என்னை இன்றளவும் ஆரியு துணை என கருதி கொற்ற மாமகுடம் புனைந்து அரசு அழித்து, அப்புறம் ஒண்ணு சொன்னார்ல அரசு அழித்துக்கு அப்புறம் என்ன சொன்னாரு, கூட உண்டுன்னு என் கூடே உட்காந்து சாப்பாட்டேனம்மா, நான் வராம சாப்பிட மாட்டேம்மா, கூட உண்டுன்னா என்ன கர்ணன் வல்லியா வல்லியான்னு சொல்லி என்னை என்னுடைய அரண்மனையிலிருந்து கூப்பிட்டு நான் வருவரை காத்திருந்து ஒன்னா சாப்பிட்டேன்ல, கூட உண்டு. அது அப்படி ஒரு அந்த நிகழ்ச்சி எந்த கவிஞனுக்கும் அப்படி அந்த மனசை தாக்கியிருக்கு. இந்த பெருந்தேவனார் சொல்றாரு பாருங்க, இன்னான் என அறியா என்னை முடி கவித்து, அப்படியே வில்லிபுத்தூரோட வார்த்தைகள் தான், இன்னான் என அறியா என்னை, ஒரு தேர்ப்பகன் கண்டெடுத்து வளர்த்த மகன் தானே, இவனுடைய தாய் தந்தையர் யார், சகோதரர்கள் யார் என்று யா எதுவுமே தெரியாமல் இருந்த என்னை, இன்னான் என அறியா என்னை என்ன பண்ணான், முடி கவித்து எனக்கு ஒரு ராஜ கிரீடம் ஒண்ணு கொடுத்து கொற்ற மாமகுடம் புனைந்தனர்ல வில்லி, அது மாதிரி முடி கவித்து மன்னர் வணங்க அரசு ஏற்றி, ஒரு ஒரு மன்னன் இருக்கலாம் ஒரு முடி கவித்தால் ஒரு அரச பதவி கிடைக்கும், ஆனால் மற்ற அரசர்களும் வணங்கும்படி எப்படி கிடைக்கும், ஒரு அரசன் இன்னொரு அரசனை பார்த்து நீனும் ராஜா நானும் ராஜான்னு சொல்லுவான் அவ்வளவுதான், நீ வணக்கம் சொல்லு நானும் வணக்கம் சொல்லணும், அது மாதிரி இல்லாமல் எனக்கு என்ன பண்ணா துரியோதனன்னா, இன்னார் என்ன அறியா என்னை முடி கவித்து மன்னர் வணங்க அரசு ஏற்றி, மற்ற மன்னர்கள் எல்லாம் என்னை வணங்கும்படி அரசு ஏற்றி, பின்னையும் சரி அரசு ஏற்றி விட்டான் அப்பயாவது என் நற்று மேல் இருக்கின்ற அந்த அந்த ஆற்றாமை அவனுக்கு முடிஞ்சு போச்சா, ஆகா எவ்வளவு நான் உயிருக்கு உயிராக என்னுடைய தோழனை வைத்திருக்கின்றேன், அவனுக்கு நான் முடி கவித்தேன், மற்ற மன்னர்கள் வணங்கும்படி நான் அரசு கொடுத்திருக்கின்றேன், உரிய தம்பியரும் சுற்ற மாணவரும் அவன் அடி வணங்குகின்றனர் அப்படின்னு சொல்லி கூட அவனுக்கு இன்னும் திருப்தி அடையல. அப்புறம் என்ன தெரியுமா பண்ணா, பின்னையும் இப்ப கூட உண்டுன்னு சொன்னார்ல வில்லிபுத்தூர் ஆழ்வார், அதுக்கு வந்து அந்த கூட உண்டுங்கிறத எப்படி உண்டாங்கிற என்பதற்கு நம்முடைய பெருந்தேவனார் ஒண்ணு சொல்றார், என்ன சொன்னார்ன்னா, பின்னையும் கண்ணெச்சில் உண்ணா தகமையான் தான் உண்டான் என்னெச்சில் என்னோடு இனிது, என் கூட சேர்ந்து சாப்பிட்டான் அப்படின்னு பெருந்தேவனார் சொல்ல வருகின்றார். கர்ணன் சொல்றானா என் கூட சாப்பிட்டான்னு, குந்திக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கும், ஏன்பா எல்லாரும் அவங்கவுங்க யாராவது நண்பர்கள் உறவினர்கள் வந்து அவங்க கூட சேர்ந்து சாப்பிடுவது தானே, அதை போய் நீ பெருசா சொல்றிய, கூட உண்டுன்னு வில்லி சொன்னாரு அது என்ன அப்படின்னு, ஓகே உன் கூட சேர்ந்து சாப்பிட்டான்னு சொல்றியே அப்படின்னு ஒரு சந்தேகம் வருங்கிறதுனால பெருந்தேவனார் அந்த நிகழ்ச்சி எப்படி சொல்றாருன்னா, பின்னையும் இது மாதிரி இல்ல பத்தாம இன்னான் என அறியா என்னை முடி கவித்து மன்னர் வணங்க அரசு ஏற்றி, அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா, பின்னையும் தன்னெச்சில் உண்ணா தகமையான், இந்த துரியோதனனுடைய செல்வ செருக்கு பாருங்க, தங்க தாம்பாளத்துல அவனுக்கு சாப்பாடு வரும், ஒரு கை எடுப்பான் ஒரு கை எடுத்து வாயில வச்சு அப்புறம் என்ன ஆயிடும், அந்த அந்த சாப்பாட்டை திருப்பி வச்சு ஐயோ நான் சாப்பிட்ட எச்சில் இருக்குல்ல நம்ம சொல்றோம்ல வீட்டுல, நீ சாப்பிட்டு மீதி வச்சதுதான் நீ திருப்பி அதை சாப்பிட்டுடு அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம், அதுல உன்னிச்சில் தானே அதுல இருக்கிறது, உன்னிச்சில் நீ திருப்பி சாப்பிடுவதற்கு என்ன என்ன உனக்கு சங்கடம் சாப்பிடுன்னு சொல்றாங்க, சாதாரணமா நம்ம வீடுகளை சொல்கின்ற ஒரு பழக்கம், உன்னிச்சில் தானே நீ சாப்பிட்ட மீதி தானே இப்ப மீதியும் சாப்பிட்டு விடு என்று சொல்வார்கள், அந்த மாதிரி அங்க துரியோதனன் சொல்ல முடியாது,
என்னன்னா, ஒரு தங்க தாம்பாளத்துல ஒரு வாய் வைத்தால், ஒரு கை வைத்து சாப்பிட்டால், அவனுக்கு அடுத்த வாய் இன்னொரு புதுசா இருக்கின்ற ஒரு தங்க தாம்பாளத்துல இருந்தா எடுப்பான். என்ன அது, என் நெச்சில் நான் சாப்பிட மாட்டேன், இன்னொரு தாம்பாளத்துல புதுசா எனக்கு சாப்பாடு இருக்கும், அவனுக்கு பண்டம் இருக்கும், அதை எடுத்து சாப்பிடுவான் அவன். தன் நெச்சில் உண்ணா தகமையான், அவன் நெச்சிலா இருந்தா கூட கடிச்சிட்டு ஒரு பழம் கொய்யா பழம் சாப்பிட்டு வச்சிருந்தானா, அந்த பழத்தை திருப்பி சாப்பிட மாட்டான். என்ன அது, என்னுடைய எச்சில் இருக்கு, இன்னொரு பழம் முழு படம் கொடுன்னு கேட்கிறவன். அவன் தன் நெச்சில் உண்டா தகமையான் தான் உண்டான். இப்ப அவன் சாப்பிட்டான், என்ன தெரியுமா சாப்பிட்டான், அம்மா குந்தியே அவன் என்ன தெரியுமா சாப்பிட்டான், கவனமா கேளுமா, தான் உண்டான், என் நெச்சில் என்னோடு இனிது, என்னுடைய எச்சில் நான் என் எச்சில் தானேன்னு சொல்லி நான் இனிமையா சாப்பிட்டேன்னா, என் கூட அவன் என்ன சாப்பிட்டான்னா, என் எச்சில் என்னோடு இனிது, என் தாம்பாளத்துல இருக்கு அது என் எச்சில், நான் எவ்வளவு இனிமையாக சாப்பிடுவனோ அதை விட அதிகமான இனிமையுடன் தன் எச்சில் தான் உண்ணா தகமையான் தான் உண்டான், என் எச்சில் என்னோடு இனிது. அம்மா அப்படி சாப்பிட்டாமா அவன், தான் உண்டுன்னு கூட உண்டுன்னு வில்லிபுத்தர் சொன்னதுக்கு கொஞ்சமா பொருள் கொள்ளாதீங்க, பெருந்தவனால் அதுக்கு விவரம் சொல்றார். இன்னான் என அறியா என்னை முடிகவித்து மன்னர் வணங்க அரசு ஏற்றி பின்னையும் தன் எச்சில் உண்ணா தகமையான் தான் உண்டான், என் எச்சில் என்னோடு இனிது. இப்படிப்பட்டவனை போய் நீ விட்டுட்டு வாமான்னு சொல்றியே, நான் இனிமே எப்படிமா அதை செய்ய முடியும், எனக்கு இருப்பதெல்லாம் இனிமே வாழ்க்கையில என்ன அப்படின்னா, அவன் செய்த நன்றிக்கு நான் திருப்பி ஒரு உபகாரம் செய்வது தானே, அதையல்லவா நான் செய்ய வேண்டும். மதமா மழக்கழிற்றான் மற்ற எனக்கு செய்த உதவி உலகு அறியும் அன்றே. திருப்பியும் பாரதம் பாடிய பெருந்தவனர் தான், மதமா மழக்கழிற்றான் மற்ற பெரிய யானைகளை உடைய துரியோதனன் மற்ற எனக்கு செய்த உதவி உலகு அறியும் அன்றே. உலகம் பூரா தெரியுமே அவன் எனக்கு என்னென்னலாம் பண்ணிருக்கிறான்னு. அந்த உதவிதனை நன்று செய்தோர் தங்களுக்கு நானிலத்தில் நல்லோர்கள் குன்றுவதோ செய் நன்றி கூறு. அப்படி ஒரு எனக்கு உதவி செய்தவனுக்கு நான் வந்து இந்த லோகத்திலே நன்றி பாராட்டாமல் அந்த நன்றியை குறைத்து மதிப்பிட்டு வேறொரு செயலா செய்வேன், எப்படியம்மா செய்ய முடியும். நன்றி செய்தோர் தங்களுக்கு நானிலத்தில் நல்லோர்கள் குன்றுவதோ செய் நன்றி, அவர்களுக்கு மாறி அவர்கள் பக்கம் அவருக்கு எதிர்ப்பாக மாறுவதோ செய் நன்றி, செய்யலாமா நல்லோர்கள், நான் செய்யக்கூடாதம்மா. அதனாலே கண்டிப்பாக நீங்கள் கூறியவற்றை நான் செய்ய இயலாமைக்கு நான் மிகவும் வருந்துகின்றேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கர்ணன் சொல்கின்றான். என்ன ஒரு அழகான பகுதி பாருங்க, இந்த இந்த பெருந்தேவனர் இயற்றிய பாரத வெண்பாவில் குந்தி கிருஷ்ணன் எதிர்பார்த்ததுதான், குந்தி எதிர்பார்க்கவில்லை, அதனால இது நடக்காவிட்டால் வேறு இரண்டை கேட்க வேண்டும் என்று கிருஷ்ணன் பலவாறு ஞாபகப்படுத்தி அனுப்பியிருந்தான். குந்தி அதை கேட்டாள். என்ன என்றால், முதலில் கிருஷ்ணா உன் நிலை எனக்கு புரிகின்றது, இருந்தாலும் நான் வேறு இரண்டு வரங்களை கேட்கின்றேன், நீங்கள் எங்கள் பக்கம் நீ எங்கள் பக்கம் வராவிட்டாலும் இந்த வரங்களையாவது கொடு என்று கேட்க, கர்ணன் தாயே கண்டிப்பாக தருகின்றேன், என்ன என்று கேட்க, நீ பாண்டவர்களை எதிர்த்து சண்டை செய்யும் பொழுது அந்த ஐவரில் அர்ஜுனனை தவிர மற்ற நால்வரையும் நீ கொன்றுதல் ஆகாது என்ற ஒரு வரத்தையும், இரண்டாவதாக நீ அர்ஜுனனை கொள்வதற்காக நாக அஸ்திரம் ஒன்றை வளர்த்து வருகின்ற அளவோ அது அதாவது அந்த அந்த அஸ்திரம் கர்ணனுக்கு வந்த கதையே ஒரு சிறப்பான கதை. காண்டீவத்திலே அர்ஜுனன் தீ வைத்து அந்த காட்டை அழிக்கும் பொழுது அதிலிருந்து தப்பிய ஒரே ஒரு பாம்பு மாத்திரம் அஸ்வசேனன் என்று பெயர் அந்த பாம்பிற்கு, அது மாத்திரம் கர்ணனிடம் வந்து தஞ்சம் கொண்டு அர்ஜுனனை அழிப்பதற்கு நான் உனக்கு உதவி செய்கின்றேன் என்று சொல்லி கர்ணன் வளர்த்த அந்த அஸ்திரம் தான் இந்த நாகாஸ்திரம். அந்த நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மேல் ஒரு முறைக்கு மேல் இரண்டாவது முறையாக நீ இடக்கூடாது, அவன் மேல் நீ ஏவக்கூடாது என்று கேட்க கிருஷ்ணன் கர்ணன் இது இரண்டுமே கிருஷ்ணனுடைய செயலாகத்தான் இருக்க வேண்டும் என்று மனதில் புரிந்தாலும் சொன்ன வார்த்தையை மீளாமல் தாயிடம் நான் ஒருவரை தவிர மீது நால்வரை நான் கொள்ளேன், அந்த ஒருவன் மீதும் இரண்டாவது முறையாக நாகாஸ்திரத்தை விடேன் என்று சபதம் செய்கின்றான். செய்துவிட்டு குந்தி தேவியிடம் கர்ணன் இப்பொழுது நான் உங்களிடம் இரண்டு வரங்களை கேட்க வேண்டும் தாயே என்று சொல்ல,
குந்தி தேவி, ஒருத்தன் பிறந்ததிலிருந்து ஒன்றுமே செய்ய முடியாத பிள்ளைக்கு இதையாவது செய்ய முடிகின்றதே என்று சொல்லி என்ன வேண்டும் என்று கேட்க கர்ணன் ஒரு வரத்தின் மூலம் நான் பெற்ற தாய் தந்தையர் யாவர், எனக்கு என்னுடைய சகோதரர்கள் யாவர் என்று தெரியாமல் அனாதையாக நான் இத்தனை நாட்கள் இருந்து கொண்டிருக்கின்றேன். செருக்களத்திலே அந்த விஜயனுடைய அம்பிட்டு நான் மாயும் பொழுது, நான் இறக்க நேர்ந்தால் அப்பொழுது என்னை நீங்கள் மடியில் தூக்கி வைத்து உலகறிய கர்ணனே என் மகனே என்று கூப்பிட்டு இவன் இன்னார் என்பதை உலகத்திற்கு தெரியப்படுத்துங்கள் என்று ஒரு வரத்தையும், இரண்டாவதாக என்னுடைய இறுதி கடனுக்கு, இறுதி கடன் செய்வதற்கும் ஆள் இல்லாமல் இவன் இறந்தானே என்று இல்லாமல், என்னுடைய தீ கடனுக்கும் நீர்க்கடனுக்கும் நான் இறந்த பொழுது என்னுடைய சகோதரர்களாகிய உறவுகள் வந்து செய்து இவன் அனாதை அல்ல என்பதை உலகத்திற்கு காட்டுங்கள் என்று 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 கேட்க நம்ம குந்தி தேவியும் அதற்கு சம்மதிக்கின்றாள். கர்ணன் மறுபடியும், இந்த நிகழ்ச்சி நம்மிடம் மாத்திரம் தெரியட்டும், நான் இறக்கும் வரை இந்த நிகழ்ச்சியை வேறு யாரிடமும் சொல்லிவிடாதீர்கள், குறிப்பாக உங்கள் மைந்தரிடம் சொல்லாதீர்கள், அவர்கள் நல்லவர்கள். எதிரே நிற்பவன் கர்ணன் என்பது தன்னுடைய சகோதரன் என்பது தெரிந்தால் அவர்கள் என்னிடம் போரிட்டு என்னை வெல்ல மாட்டார்கள். போரில் நான் அப்படி அவர்கள் போரிடாமல் விட்டால் ராஜ்யத்தை நான் வென்றவனாகி விடுவேன், வென்ற ராஜ்யத்தை நான் துரியோதனிடம் கொடுப்பேன், அதனாலே அந்த போருக்கு ஒரு காரணமே இல்லாமல் ஆகிவிடும், நான் இறந்த பிறகு இந்த உண்மையை சொல்லுங்கள் என்று வரத்தை வாங்கிக் கொள்ள குந்தி அங்கிருந்து புறப்படுகின்றார். கிருஷ்ணனிடம் சொல்வதற்கு புறப்படுகின்றார். இந்த இடத்துல இந்த இந்த சிந்திப்பதை இத்துடன் நாம் நிறுத்திக்கொண்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணர் தூது முடியும் என்பதையும், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை குறிப்பாகவும் விரிவாகவும் பார்க்க வேண்டியது என்ன என்றால், இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சி, அதாவது இப்படி இவ்வளவு சிறப்பாக எனக்கு கொற்ற மாமகுடம் புனைந்து அரசு அளித்து கூட உண்டு, அதுவும் எப்படி கூட உண்டான், தன்னெச்சில் உண்ணா தகமையான் தான் உண்டான், என்னெச்சில் என்னோடு இனிது என்று நட்பு பாராட்டி செஞ்சோற்று கடன் கழிப்பதற்காக என்னுடைய ஆறு உயிரை கொடுப்பதெல்லாம் வேற என்ன செய்வதற்கு எனக்கு இருக்கின்றது என்று கேட்கின்ற அந்த நிகழ்ச்சியை, அந்த அந்த கருத்தை இன்னும் சிறிது ஆழமாக தொடர்ந்து அதில் எந்த அளவு நியாயம் இருக்கின்றது, கர்ணன் எந்த அளவிற்கு அந்த அந்த ஃப்ரீ பிளே ஒன்று இருக்குல்ல, ஒன்று கடமை, ஒன்று தர்மம், ஒன்று உறவு, இந்த இதுல எதற்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்தான், அப்படி முக்கியத்துவம் கொடுத்ததை நாம் எப்படி சிந்தித்து பார்த்து சீர்தூர்க்க வேண்டும் என்பனவற்றை வைத்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சிந்தித்து அதனுடன் அந்த இந்த நிகழ்ச்சிகளை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணன் பாண்டவர்களிடம் சென்று நடந்த நிகழ்ச்சியை சொல்லும் முறைமையையும் சிந்தித்து, கிருஷ்ண தூதுவையும் தூது என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து சிந்திப்பதையும் அடுத்த வாரம் ஒரு இறுதி கட்டத்திற்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி இத்துடன் இதை முடிக்கின்றேன். தங்களுடைய மேலான கருத்துக்களை இப்பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளலாம்.